அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹு வமன் யுத்லில் ஃபலா ஹாதியலஹு வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு ஃபஇன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار وبعد அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய மார்க்க வகுப்பிலே அல்லாஹ் தஆலா அடிக்கடி பேசக்கூடிய இரண்டு சமுதாயத்தினரான யூத கிறிஸ்தவர்களை பற்றி ஆரம்ப வரலாறு முதல் கடைசி வரைக்கும் சுருக்கமாக ஒரு முன்வைப்பை உங்களுக்கு மத்தியிலே வைக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய உலகை நீங்கள் எடுத்து நோக்கினீர்கள் என்று சொன்னால், பௌத்த மதம், இந்து, சீக்கியம் இது போன்ற மதத்தினர்களை மற்ற பிற மதத்தினர்களோடு ஒப்பிட்டு நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் என்று ஒப்பிட்டு பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சர்வதேச அளவில் இந்த உலகத்துடைய போக்கில், இந்த உலகத்துடைய அரங்கில் சர்ச்சைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது ஒரு லீடிங்கிலே இருந்து பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மூன்று மதங்களைத்தான் நீங்கள் காண்பீர்கள். ஒன்றில் அது கிறிஸ்தவமாக இருக்கும், அல்லது யூத மதமாக இருக்கும், அல்லது இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கும். இது தவிர இந்து மதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, சீக்கிய மதங்கள் அல்லது அதுக்கு அதாவது இந்த சைனாவிலே தோன்றிய சில மதங்கள், கன்ஃபூசியஸ் போன்ற மதங்கள், இது போன்ற மதங்களையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், அவைகள் அவரவர்களுடைய மதத்தை கூட நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், கிழக்கு உலகில் குறிப்பாக சைனா, ரஷ்யா, பர்மா இது போன்ற இடங்கள், இலங்கை இந்த மாதிரி இடங்களில் தான் பௌத்த மதத்துடைய செல்வாக்கை நீங்கள் என்ன செய்யலாம், காணலாம். ஆனால் உலக அரங்கில் நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், உலகத்துடைய பிரச்சனைகளில் வெறுமனே ஆன்மீக ரீதியான பிரச்சனைகள் அல்ல, இந்து என்கின்ற அந்த இந்து மத கொள்கைக்கும் இந்த உலகத்துடைய பொருளியல் பிரச்சனைகளுக்கும் இந்த உலகத்துடைய முன்னேற்றங்கள் அரசியலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. கன்ஃபூசியஸ், பௌத்த மதம், சீக்கிய எந்த மதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னாலும், இந்த ஆன்மீக அரங்கில் வேணுமென்றால் ஓரளவுக்கு என்ன செய்யலாம், தாக்கங்கள் இருக்கலாம். ஆனால் உலகளாவிய ரீதியில் பொருளாதாரத்தை தீர்மானிக்கின்ற இடத்தில், அரசியல் அரங்கை தீர்மானிக்கின்ற இடத்தில், இது போன்ற விஷயங்களை தீர்மானிக்கின்ற இடத்தில் அந்த மதங்களை நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள், காண மாட்டீர்கள். ஆனால் பிரதானமாக நீங்கள் காணக்கூடிய மூன்று மதங்கள் எது? ஒன்றில் யூத மதம், அல்லது கிறிஸ்தவ மதம், அல்லது இஸ்லாமிய மார்க்கம். இந்த மூன்று தான் சர்வதேச அரங்கில், ஆன்மீக அரங்கிலும் தான், அரசியல் அரங்கிலும் தான், பொருளியலிலும் தான் செல்வாக்கு செலுத்துவதை நீங்கள் காணலாம். அப்படியா இல்லையா? உலகத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இஸ்லாமிய நாடுகள் 50%, அதாவது முஸ்லீம் நாடுகள் 50% நாடுகள் இருக்கின்றன. அந்த நாடுகள் பொருளாதார அரங்கில் செல்வாக்கு செலுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். காரணம், பெட்ரோலியம், கேஸ் இது போன்ற விஷயங்களை மையமாக வைத்தும், அந்த நாட்டுடைய டெவலப்மெண்ட், அபிவிருத்தி இது போன்ற அம்சங்களை வைத்தும் அவைகள் சர்வதேச அரங்கிலேயே என்ன செய்து, அரசியல் செல்வாக்கு, பொருளாதார செல்வாக்கு, பிரச்சனைகள் இவைகளுக்கெல்லாம் அந்த மார்க்கமும் அந்த நாடுகளும் செல்வாக்கு செலுத்துவோம் நம்ம கண்ணால் பார்க்குறோம். யூத மதம் நம்ம சொல்லலாமா, யூத மார்க்கம் வந்து அது வெறுமனே ஆன்மீக அரங்கில் மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரு மதம், இதுக்கு அரசியல் ரீதியான எந்த விளைவுகளும் இல்லைன்னு நம்ம சொல்லவே இயலாது, சொல்லவே முடியாத அளவுக்கு உலகத்துடைய மெயினான சேனல்கள், மெயினான இணையதளங்கள், மிக முக்கியமான பிரதானமான அதாவது மீடியாக்கள், மிக முக்கியமான பொருளாதார இடங்கள்லாம் யார கையில் இருக்குது? யூதர்களுடைய கையில் இருப்பதை நம்ம கண்கூடாக என்ன செய்கிறோம், காணுகிறோம். அப்போ அரசியல் அரங்கை விட்டு அவர்களை நம்ம என்ன செய்யலாது, ஒதுக்க முடியாது. மூன்றாவது என்ன, கிறிஸ்தவ மதத்தை எடுங்க. இன்றைக்கு கிட்டத்தட்ட அவர்களுடைய பிரிவுகள் எல்லாம் தவிர்த்து பார்த்தோம்னா 200 கோடி பேர் என்ன செய்கிறாங்க, கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேற்பட்டவர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த கிறிஸ்தவ மதத்துடைய தாக்கத்தை வெறுமனே ஆன்மீக அரங்கில் மட்டும் வைக்கலாமா? இல்லை, எது வரைக்கும் இருக்குது, அரசியல் அரங்கிலும் அவங்களுடைய எல்லா விதமான செல்வாக்கும் இருப்பதை பார்க்கிறோம். நான் இதை ஏன் சொல்கிறேன் சொன்னால், இந்த மூன்று மதங்களையும் உலகியல் ரீதியாக நீங்கள் பகுத்தறிவு ரீதியாக யோசிப்பீங்கன்னு சொன்னால், இன்றைய எல்லாரும் ஒரு பொதுவான ஒரு பார்வை இன்றைய உலகத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், இந்த மூன்று பிரதானமான மதங்கள்
ஆன்மீக அரங்கில் மட்டுமல்ல, அரசியல் அரங்கிலும் பொருளியல் அரங்கிலும் இந்த உலகத்தை லீட் பண்ணுகின்ற பிரச்சனைகள் சச்சரவுகளிலும் அவைகள் தான் என்ன செய்கின்றன, இருக்கின்றன. மற்றவைகள்லாம் வெறுமனே ஒரு குறுகிய அளவிலும் ஆன்மீக அரங்கிலும் செல்வாக்கு செலுத்தி கொண்டிருப்பதை நாம் எல்லாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் இந்த கோர்வைக்கு என்ன காரணம்? இந்த மூன்று பேருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த செல்வாக்குக்கும் இதனது பின்னணிக்கும் ஏதாவது ஒரு ரீசன் என்ன செய்ய வேண்டும், சம்பந்தம் இருக்க வேண்டும். உண்மையிலேயே ஆன்மீக ரீதியாக கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால் இந்த மூன்று மதங்களுக்கும் உள்ள சம்பந்தம் போன்று வேறு மதங்களுக்கு இல்லை, அப்படியா இல்லையா? இந்த மூன்று மதங்களுக்கும் இடையில் உள்ள சம்பந்தம் நல்லா யோசிச்சு பாருங்க. செல்வாக்கு உண்டு, உலகியல் ரீதியாக கூட உலகத்தை லீட் பண்ணுற செல்வாக்கு நடந்துகின்றிருக்குது. இரண்டாவது, ஆன்மீக அரங்களை கூட மூன்று மதங்களுக்குள்ள தொடர்பு பாருங்க, மூன்று மதங்களுக்குள்ள தொடர்பு எடுத்துக்க நீங்கன்னு சொன்னால் இந்த மதம் வேறொன்றோடு தொடர்பு பெற்றேன்னு பார்த்து ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மூன்றுக்குள்ளே உள்ள தொடர்பு மாதிரி வேற எந்த மதங்களுக்குள்ள தொடர்பு இல்லை. எந்த அளவுக்கு மறுமை நாள் ஒன்றை இந்த மூன்று மதங்களும் நம்புகின்றன. எந்த அளவுக்கு நம்புறது? மற்ற மதங்கள்லாம் மறுமை நாளை நம்புது, சில மதங்கள் மறுமை நாளை நம்புகின்றன. பௌத்தம் நம்பாது விட்டாலும் கூட அது ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் தான் நம்புகிறாங்க, மற்றபடி நம்பாது விட்டாலும் கூட இந்து மதமெல்லாம் ஒரு வேறு வகையிலேயாவது என்ன செய்கின்றன, நம்புகிற. ஆனால் இந்த மூன்று மக்களும் நம்புறதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொர்க்கம் உண்டு, நரகம் உண்டு, இறைவன் மறுமையிலே விசாரிப்பான், அப்படியெல்லாம் என்ன செய்யறது நம்புறதை பார்க்குறோம். அதே போல் நபிமார்களை நம்புகிறாங்களா இல்லையா? இந்த மூன்று மதத்தில் உள்ளவர்களும் நபிமார்களை நம்புகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் மூசா அலைஹிஸ்ஸலாம் வரும் வரைக்கும் நபிமார்களை நம்புகிறார்கள். அதில் இடையில தான் என்ன செய்யுது, இவர் நபியா அவர் நபியான்னு ஒரு பிரச்சனை இருக்குதே தவிர மற்றபடி நபிமார்களுடைய நம்பிக்கை, நீங்கள் ஒரு இந்து மதத்தினருக்கோ ஒரு சீக்கிய மதத்தினருக்கோ பிரச்சாரம் செய்கிற போகிறதில் நபி என்றால் என்னென்று விளங்கப்படுத்த வேண்டியிருக்கும், ப்ரொஃபட்டன்னா என்னென்னு விளங்கப்படுத்த வேண்டியிருக்கும். ஆனால் இதுக்குள்ளே நீங்கள் விளங்கப்படுத்தக்குள்ள என்னது, அந்த பிரச்சனையே நம்மளுக்கு இல்லை. அவர்கள் ஏற்கனவே என்ன செய்கிறார்கள், அதை நம்புகிறார்கள். ஒருவரை நபியா இல்லையான்னு தீர்மானிக்கிறதுல மட்டும்தான் என்ன செய்யுது பிரச்சனை வரும். இரண்டு, மூன்றாவது இடங்க, இறைவனுக்கென வானவர்கள் இருக்கிறார்கள். இந்த மூன்று மதங்கள் என்ன செய்கிறாங்க, அதை நம்புகிறாங்க. இறைவனுக்கென வேதங்கள் இருக்கின்றன, அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இது வேதமா அது வேதமான முரண்பாடு தான் என்ன செய்யலாம் நீங்கள் காணுவீங்க. கலா கதிர், விதி ஒன்று இருக்கிறது, விதிப்படி தான் என்ன செய்கின்றன எல்லாம் நடக்கின்றன நம்புகிறாங்க. அப்போ நம்ம இதெல்லாம் பார்க்குறோம் என்ன, இந்த மதங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஒற்றுமை என்ன செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் இருப்பதை நம்ம பார்க்குறோம். இன்னொரு வகையில் எடுங்க, சிலை வணக்கத்தை எடுங்க. எந்த கிறிஸ்தவர்களாக நீங்கள் கண்டிக்கிறீங்களா, கண்ட மதத்தை சிலையெல்லாம் வச்சு வணங்குறத காண மாட்டீங்க. ஏனைய மதங்களெல்லாம் என்ன செய்யும், உள்ளவர்களுக்கெல்லாம் சில வச்சு வணங்கலாம், ஆனால் கிறிஸ்தவ மதத்திலேயோ யூத மதத்திலேயோ எல்லோருக்கும் சிலை வைத்து வணங்குற ஒரு தன்மை என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீர்கள். ஒன்றில் மரியம் அலை இஸ்லாத்துக்கு மேரி என்ற பேரில் என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு சிலை வைப்பாங்க. ஈசா அலை இஸ்லாத்துக்கு இயேசு என்ற பேரில் என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு சிலை வச்சிருப்பாங்க. தங்களோட மதங்களை, அதாவது மதங்களுக்கு சேவை செய்த பங்களிப்பு செய்த என்ற அடிப்படையில் சில தலைவர்களுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, மதங்களோடு சம்பந்தப்பட்ட தலைவர்களுக்கு ஒரு ரெண்டு சிலை என்ன செய்வார்கள், வைத்திருப்பார்களே ஒழிய மற்றபடி என்ன செய்ய மாட்டார். இன்னும் சொல்ல போனால் சிலையே இல்லாத வணக்கஸ்தலங்கள் என்ன செய்யும் அவங்கள்ட்ட இருக்கு, அந்த மதத்திலேயே சிலை வைக்கக்கூடாது, ஃபோட்டோ வைக்கக்கூடாது, அந்த மாதிரி வணக்கம் செலுத்தக்கூடாது என்கின்ற அளவுல உள்ள மக்கள் என்ன செய்கிறாங்க அதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஒரு ஒற்றுமையை சொல்லிக்கணுவார். இவங்களுக்குள்ள இன்றைக்கு உலகில் தாக்கம் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மூன்று பேருக்கு மத்தியில் உள்ள இந்த ஒற்றுமைகள். இது மாத்திரமல்ல, வணக்க வழிபாடுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஆடை முறை, வணக்க வழிபாடு நேரத்தில் அவங்கள ஆடை முறையை பாருங்கள். இஸ்லாம் பொதுவாக கடைபிடிக்கக்கூடிய பெண்கள் ஆடை முறையில் ஒரு பகுதி என்ன செய்வாங்க, வணக்க வழிபாட்டில் கவனம் எடுப்பார்கள். நம்ம சொல்லக்கூடிய பிரார்த்தனைகளுக்குள்ள ஆமீன் அவர்கள் என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். ஆமீன் என்ன செய்வார்கள், அதை சொல்லுவார்கள். வணக்க முறைகளில் சுஜூது பிரார்த்தனை முறைகள்லாம் என்ன செய்யும், கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான சில நடவடிக்கைகளை நீங்கள் என்ன செய்யலாம் காணலாம். அது போன்ற வெள்ளிக்கிழமை சிறப்புப்படுத்தக்கூடிய நிகழ்வு என்ன செய்யலாம் அவங்களுக்கு மத்தியில் எங்களுக்கு மத்தியிலும் காணலாம். உணவு முறையில் ஹராம் ஹலால் என்கின்ற பகுதி, நம்ம எதை ஹராம் என்று சொல்கிறோம் ஹலால் என்று சொல்கிறோம் என்ற அந்த வெரைட்டி வேணும் என்ன செய்யலாம் வித்தியாசப்படலாம், ஆனால் ஹராம் ஹலால் என்ற பகுதி என்ன செய்யலாம் நீங்கள் அவர்களுக்கும் எங்களுக்கு மத்தியில் காணலாம். அப்போ எல்லா அடிப்படையிலும் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் மார்க்க ரீதியான ஒரு பின்னணி இந்த மூன்று பேருக்கு இருக்கிறத பார்க்கலாம். மார்க்க ரீதியான ஒரு பின்னணியை எடுக்கிறத பார்க்கலாம். ஜியோகிராஃபிக்கலி, புவியியல் ரீதியாக நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த மூன்று மதத்தினருமே புவியியல் ரீதியாக சில இடங்களை முக்கியத்துவப்படுத்துறது நீங்கள் பார்க்கலாம். பலஸ்தீனை, ஜெருசலத்தை மூன்று மதத்தினர் என்ன செய்வாங்க முக்கியத்துவப்படுத்துவது, எங்கட இடம் இது புனிதமான இடம்னு மூன்று மதத்தினரும் பேசுறது நீங்கள் பார்க்கலாம். அதே போல் சிரியாவில் உள்ள இதெல்லாம் அதை பலஸ்தீன் அல்லாத சில முக்கியமான இடங்கள் என்ன செய்யலாம் அதை முக்கியத்துவப்படுத்துவதை நீங்கள் பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பிரதேசங்கள் ஈஜிப்டு, இது போன்ற இடங்கள் எல்லாம் முக்கியத்துவப்படுத்துகின்ற சில பிரதானமான அம்சங்களை எல்லாம் நம்ம கண்கூடாக காண முடிகிறது.
அதே போல மறுமையினாலுடைய முன்னறிவிப்புகள் எடுங்க. முன்னறிவிப்புகள் எடுத்து எடுக்கிற நேரத்தில் ஈசா அலை இஸ்லாம் வருவார் என்றதை யார் என்ன செய்யறாங்க, ஏற்றுக்கொள்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்கிற எப்படி வருவாங்கன்றதா அதில் பிரச்சனை, ஆனால் வருகிறார்கள் என்ன செய்யறாரு, ஏற்றுக்கொள்கிறார்கள். இது போன்ற நம்பிக்கைகள் ஒற்றுமைகள்லாம் நீங்கள் பார்க்குற நேரத்தில் மார்க்கம் உண்மை பொய் என்று காண்பதற்கு விஞ்ஞானத்தை விட இப்படி ஒரு பகுதியை நீங்கள் என்ன செய்வீங்க காணுங்க. பொய்யாக இருந்தால் இப்படி ஒரு 400-500 கோடிக்கு மத்தியில் இப்படி ஒரு நம்பிக்கை கிரியேட் பண்ணலாம். இப்படி ஒரு ஒற்றுமையான ஒரு போக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மதம் தனக்கென பிளான் பண்ணி ஒன்று உருவாக்கிறது வேறு, ஆனால் 3 மதத்தினர் பிரிஞ்சிக்கிறாங்க, ஒருவருக்குள்ள பெரிய சண்டையே இருக்குது, யுத்தங்களே நடைபெறுகின்றன. ஆனால் இந்த 3 மதத்துடைய ஒற்றுமையான பின்னணியை என்ன செய்கிறோம், நம்ம கண்டு கொண்டிருக்கிறோம். ஒற்றுமையான ஒரு பின்னணியை கண்டு கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக இந்த 3 மதத்தினரும் 3 வேதத்தை வச்சுக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் ஒரு வேதம், என்ன பைபிள், இஞ்சியில் எப்படி திசை திருப்பி அதாவது திருவிப்படுத்தி ஒரு வேதம் வச்சுக்கிறாங்க. யூதர்கள் ஒரு வேதம் வச்சுக்கிறாங்க, என்ன தோரா, தௌராத் என்ற வேதத்தை திருவுப்படுத்தி அவர்களுக்கு மத்தியில், பொதுமக்களுக்கு மத்தியில் அது போகாது, பிரிம் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு வச்சுக்கிறாங்க. முஸ்லீம்கள் குர்ஆன் வச்சுக்கிறாங்க. குர்ஆன் கூடுதலாக எதை பேசும், கிறிஸ்தவத்தையும் பேசும், யூத மதத்தையும் பேசுகிறது. வேதத்தில் உள்ள ஒற்றுமை சொல்கிறேன். கிறிஸ்தவ மதத்தில் உள்ளது ஆரம்பகால நிராகரிப்புகளை பற்றி என்ன செய்யும், வேதகாமத்தில் பழசு புதுசுன்னு புதிய ஏற்பாடு என்ன செய்யும் பேசுறதை நீங்கள் பார்க்கலாம். ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்குள்ள சம்பவங்கள் அந்த வேதத்துடைய அடிப்படைகளாக ஒன்றோடு ஒன்று ஒற்றுமைப்படுவதை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். மத ரீதியான சட்டங்களை எடுத்துக்கொண்டீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ விஷயங்களில் யூத கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் மாறு செஞ்சுருங்க என்று பேசுகிற வார்த்தையெல்லாம் பார்க்கலாம். இப்படி ஒரு பின்னணியை கிரியேட் பண்ண இல்லாது, ஒரு மதத்துக்கு ஒரு பின்னணியை வேணும்பட என்ன செய்யலாம் கிரியேட் பண்ணலாம். முரண்பட்ட ஒத்தருக்கொத்தர் வெட்டி கொள்ளக்கூடிய அளவில், யுத்தம் நடக்கக்கூடிய அளவில், போட்டி என்ற உணர்வில் இருக்கக்கூடிய அளவில் உள்ள 3 மதங்களுக்கு இடையில் இப்படி ஒரு ஒற்றுமை என்ன செய்யலாது கிரியேட் பண்ண இல்லாது. இவைகளே இதற்கு பின்னால் ஒரு உண்மையான பின்னணி உண்டு இருப்பதை என்ன செய்யுது எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பிரச்சனையுடைய பின்னணியை நீங்கள் அப்படியே எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், குர்ஆன் பேசுகின்ற போக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 3 மதமும் ஒற்றுமைப்படுவதற்குள்ள வாய்ப்பு போல வேறு எந்த மதங்களுக்கு மத்தியில் என்னது இல்லை என்றதை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுற ஒரு வசனம் சூரா பக்கரால, வகாலு அவர்கள் சொல்கிறார்கள், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சொல்கிறார்கள், கூனு ஹூதன் அவ் நசாரா தஹ்தது, ஒன்று நீங்கள் யூதர்களாக ஆகிவிடுங்கள் அல்லது கிறிஸ்தவர்களாக ஆகிவிடுங்கள், நேர்வழி பெறுவீர்கள். வகாலு கூனு ஹூதன் அவ் நசாரா தஹ்தது, நீங்கள் யூதர்களாக ஆகிவிடுங்கள் அல்லது கிறிஸ்தவர்களாக ஆகிவிடுங்கள், நேர்வழியில் இருப்பீர்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். குல் நபியே சொல்லுங்கள், பல் மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபன், இல்லை நீங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் ஆகிவிடுங்கள், ஹனீஃபாக தூய்மையாக இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் ஆகிவிடுங்கள். வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் இணை வைப்பவர்களில் உள்ளவர் அல்ல அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து யூதர்களை எதிர்க்க மாட்டாங்க, கிறிஸ்தவர்களை எதிர்க்க மாட்டாங்க, முஸ்லீம்களை எதிர்க்க மாட்டாங்க. 3 பேரும் தங்களுக்குரிய தந்தையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நம்புகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தார்னு சொல்லுங்கள், பைபிள் என்ன சொல்லுது, யூத மதம் என்ன சொல்லுது, எங்கேயாவது அவர் இணை வச்சார்னு சொல்லுதா, கடவுளுக்கு மனை வைக்கிறான்னு சொல்லுதா, இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்றான், குல் பல் மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, சொல்லுங்கள் நீங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுமாறு சொல்லுங்கள். உமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் முஷ்ரிகீன்களில் உள்ளவராக இருக்கவில்லை. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், கூலு நீங்க சொல்லுங்க, அவங்க சொல்ல சொன்னாங்களே நீங்க சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க தெரியுமா, ஆமன்னா பில்லா, எப்படி அல்லாஹ்வை நாங்கள் ஈமான் கொண்டோம், வமா உன்சில இலைனா எங்கள் மீது இறக்கப்பட்ட வேதத்தையும் நாங்கள் ஈமான் கொண்டோம், வமா உன்சில இலா இப்ராஹிம் இப்ராஹிமுக்கு இறக்கப்பட்டதையும் ஈமான் கொண்டோம், வ இஸ்மாயில் இஸ்மாயிலுக்கு இறக்கப்பட்டதையும் ஈமான் கொண்டோம், வ இஸ்ஹாக் இஸ்ஹாக்கு அவர்களுக்கு இறக்கப்பட்டதையும் நாங்கள் ஈமான் கொண்டோம், வ யாகூப் யாகூபுக்கு இறக்கப்பட்டதையும் ஈமான் கொண்டோம், வல் அஸ்பாத் அஸ்பாத் என்ற அந்த குழுவினர்களுக்கு இறக்கப்பட்டதையும் நாம் ஈமான் கொண்டோம், வமா ஊத்திய மூசா மூசாவுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதையும் நாம் ஈமான் கொண்டோம், நீங்க ஈமான் கொள்ற மாதிரி நாங்களே என்ன செஞ்சோம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறக்கப்பட்டதை ஈமான் கொண்டோம், வ ஈசா ஈசாவுக்கு இறக்கப்பட்டதையும் நாம் ஈமான் கொண்டோம், வமா ஊத்திய நபியூன மிர் ரப்பிஹிம் நபிமார்களுக்கு இறைவனிடமிருந்து என்னென்ன கொடுக்கப்பட்டதோ அத்தனையும் நாம் ஈமான் கொண்டோம், லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மின்ஹும் அவர்களில் ஒருவருக்கொருவர் நாம் வித்தியாசம் காட்ட மாட்டோம், அந்த நபியிடத்தை ஏற்று இந்த நபியிடத்தை நிராகரிக்கிற வித்தியாசம் நாம் காட்ட மாட்டோம், வனஹனு லஹு முஸ்லிமூன் நாம் இறைவனுக்கே கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோம். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஇன் ஆமனு அவர்கள் ஈமான் கொண்டால், அவங்க ஈமான் கொண்டிருக்கிறாங்களா இல்லையா, யூத கிறிஸ்தவர்கள் ஈமான் கொண்டிருக்கிறாங்க, ஃப
ஃபைன் ஆமனு பிமிஸ்லிமா ஆமன் தும்பிஹி, நீங்கள் ஈமான் கொண்டதை போன்று அவர்கள் ஈமான் கொன்றால், நீங்கள் ஈமான் கொண்டதை போன்று அவர்கள் ஈமான் கொண்டால், நீங்க எப்படி ஈமான் கொண்டிருக்கீங்க, அவங்களும் ஈமான் கொண்டிருக்கிறாங்க, ஆனா உங்களோட ஈமான் மாதிரி இருக்கணும். யாருக்கு இறக்கப்பட்ட நபிமார்களுக்கு இறக்கப்பட்டது, நபிமார டிஃபரெண்ட் காட்டாம நம்ம ஈமான் கொள்றோமே, அந்த ஈமானை அவர்களும் புரிந்தால், அந்த மாதிரி அவர்கள் ஈமான் கொண்டால், ஃபகத் இஹ்ததவ், அவர்கள் நேர்வழி பெற்று விட்டார்கள். அதான் நேர்வழி. வஇன் தவல்லவ், அவர்கள் அதை புறக்கணித்தால், ஃபஇன்னமாஹும் ஃபீ ஷிகாக், அவர்கள் வஇன் தவல்லவ் ஃபஇன்னமாஹும் ஃபீ ஷிகாக், பிளவிலும் முரண்பாட்டிலும் தான் இருக்கிறான். ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ், உமது விஷயத்தில் அல்லாஹு தஆலா அவர்கள் அவர்கள் விஷயத்தில் உமக்கு அல்லாஹ் என்னது போதுமானவன், வஹுவ ஸமீஉல் அலீம், அவன் கேட்பவன் பார்ப்பவன் அப்படி என்று சொல்லியது அல்லாஹு தஆலா அழகாக சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு அந்த வசனத்தில் கடைசியில் சூரா பக்ரால அம் தகூலூன, அல்லது நீங்கள் சொல்றீங்களா, இன்ன இப்ராஹீம வ இஸ்மாயில வ இஸ்ஹாக வ யாகூப வல் அஸ்பாத கானு ஹூதன் அவ் நசாரா, இப்ராஹீமும் இஸ்மாயிலும் இஸ்ஹாக்கும் யாகூபும் அஸ்பாத்துகளும் யூதர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் இருந்தார்கள் என்று சொல்ல வருகிறீர்களா? அவர்களே என்ன செஞ்சாங்க, யூத கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள் என்று சொல்ல வருகிறீர்களா? குல் அன்தும் அலமு அமில்லா, கேளுங்கள், நீங்கள் அறிந்தவர்களா அல்லாஹ் அறிந்தவனா? கேளுங்கள், அவங்கள்ட்ட அவர்கிட்ட கேளுங்கள், நீங்கள் தான் மிகவும் அறிந்தவர்களா அல்லாஹ் அறிந்தவனா என்று கேளுங்கள். வமன் அப்துலம், அநியாயக்காரன் யார், மிம்மன் கதம ஷஹாதத்தன் இந்த ஹூமின் அல்லாஹ், அல்லாவிடம் இருந்து தெளிவான சாட்சி ஒன்று இருப்பவர் அதை மறைப்பதை விட ஒரு அநியாயக்காரன் யார்? ஏன்னா அவங்களுக்கு தெளிவாக தெரியும், அவங்க யூதராக இருக்கவும் இல்லை கிறிஸ்தவராக இருக்கவும் இல்லை. அல்லாஹு தஆலா சொல்றான் இன்னொரு இடத்துல, இப்ராஹிம் அன்னி யூதனசாரான்னு சொல்றீங்க, வமா உன்ஸிலத்து தௌராத்து இல்லா மின் பஅதிஹி, தௌராத் இறங்கினதே அவருக்கு பிறகு தானே அப்படின்றான். அல்லாஹ் தௌராத் இறங்கியதே அவருக்கு பிறகு தானே என்று சொல்லி அல்லாஹு தஆலா கேட்கிறான். இதெல்லாம் ஒரு விஷயத்தை எங்களுக்கு காட்டுது, கிறிஸ்தவ யூத சமுதாயத்துக்கிடையிலும் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு உள்ள பிரச்சனை என்ன, ஒரு வரலாற்று ரீதியான என்னது பிரச்சனை, அந்த பிரச்சனையில் எல்லாரும் ஒரு உடன்பாட்டுக்கு வந்துட்டாங்கன்னா இந்த விஷயம் என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். அதுதான் அல்லாஹு தஆலா சொல்றான், குல்யா அஹ்லல் கிதாப், நபியை சொல்லுங்கள், வேதக்காரர்களே, தஆலோ வாருங்கள், இலா கலிமத்தின் சவா இம் பைனனா ஒபைனக்கும், நம்ம பிரச்சனையெல்லாம் விட்டுருவோம், உங்களுக்கு எங்களுக்கு மத்தியில் நம்ம ஏற்றுக்கொண்ட ஒரு பாயிண்ட்டுக்கு வருவோம், ஏற்றுக்கொண்ட ஒரு வார்த்தை என்ன, அல்லா நஅபுத இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் வேறு யாரையும் வணங்க மாட்டோம், அவனுக்கு வலா நுஷ்ரிக்க பிஹி ஷையா, எந்த ஒன்றையும் நாங்கள் இணை வைக்க மாட்டோம், வலா யத்தகித பஅதுனா பஅதன் அர்பாபம் மின் தூனுல் மின் தூனில்லா, எங்களில் ஒருவருக்கொருவர் உள்ளவர்களை கடவுள்களாக நாம் என்ன செய்ய மாட்டோம், அதாவது எடுத்துக்கொள்ள மாட்டோம். சரி, நம்ம யோசிக்கலாம், இதில் அவங்க உடன்பாடு இல்லையா, யூத கிறிஸ்தவர்களை இந்த கருத்துலாம் நினைக்கிறாங்க, இல்லையாண்டா அவர்கள் புத்தரை வணங்கிப்பாங்க, கண்ட கண்ட சிலைகளை வணங்கியிருப்பார்கள், பிள்ளையாரை வணங்கி எல்லாம் வணங்க மாட்டாங்க, ஏன், இணை வைப்பு சிர்க், அதெல்லாம் அவங்கள்ட்ட என்னது சிர்க், ஏன் வணங்குறாங்க இல்லை அது இணை வைத்தல்ன்றாங்க, அதனால தான் அல்லாஹு தஆலா சொல்ற, யூதர்களை எடுங்க, ஏன் உலகத்தில் உள்ள கடவுளன்னு போட்டிருக்கிற எல்லாத்தையும் அவங்க வணங்கலை, வணங்க மாட்டாங்க, என்ன நிபந்தனை, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடாது, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடாது, அவங்களும் உறுதியாகிக்கிறாங்க, இணை வைக்கலாமான்னு கேளுங்க, இணை வைக்கக்கூடாதுவாங்க, இணை வைக்கக்கூடாது, அப்போ இணை வைக்கக்கூடாதுன்னு நீங்களும் சொல்கிறீங்க, நாங்களும் சொல்கிறோம், வாங்க அந்த டைமுக்கு வச்சு எது இணை என்று பேசினா, இன்றைக்கு நீங்கள் மரியமலை சலாத்தை அதாவது அணுகின்ற முறை இணையா இல்லையா, இயேசுநாதரை ஏதாவது ஈசால சலாத்தை அணுகின்ற முறை இணையா இல்லையா, உசைரை அணுகின்ற முறை இணையா இல்லையான்னு பேசினோம்னா முடிஞ்சுது, ஆனால் அவங்க வரமாட்டாங்க, நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் புறக்கணித்தால் நாங்கள் முஸ்லீம்களாக இருந்ததற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்ல சொல்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இது நான் உங்களுக்கு தக்ரீபு பண்ணேன், அதாவது இந்த உறவு முறையை வந்து நெருக்கி காட்டுவதற்கு சொன்ன ஒரு பிரச்சனை, நம்மளுக்கு இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் உள்ள அந்த ஆன்மீக பிரச்சனை என்பது ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே எதில் போகுது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகாக சொல்லி காட்டுகிறான், நான் உங்களுக்கு அந்த வரலாறை சொல்லி முடி, அது உங்களுக்கு விளங்கும். முதன் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம், அல்லாஹு தஆலா வலக்கத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அனி அபுதுல்லாஹ வஜ்தனிபு தாகூத், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறான், அல்லாஹு தஆலாவுக்கு எந்த கடமையும் கிடையாது, அனுப்ப வேண்டுமென்ற கடமை, மனிதனுக்கு பகுத்தறிவெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதன் மூலமே அவனை அறிஞ்சு அவனை வழிபடுற கடமை அவனுக்கு உண்டு, எதெல்லாம் அவனவனாக யோசித்து வேதங்கள் இல்லாமல் உலகத்தில் கண்டுபிடிச்சி போயிட்டு இருக்கிறானோ அதே மாதிரி அவனுக்கு இறைவனை அறிகின்ற கடமை உண்டு என்றாலும் இறைவன் இறக்கப்பட்டு என்ன செய்கிறான், வழக்கது பாத்னாஃபி குல்லி உம்மத்தின் ரசூலா, ஒவ்வொரு சமுதாயத்துக்கு ஒரு என்னது அந்த சமுதாய அதை ஒத்துறையை அனுப்பி என்ன செஞ்சுக்கிறான், அவர்களுக்கு அல்லாஹ்வை வணங்கணும் இணை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறான். வமா குன்னா முஅத்திபீன ஹத்தா நபஅத ரசூலா, நாங்கள் நபிமார்களை தூதர்களை அனுப்பும் வரைக்கும் யாரையும் தண்டிப்பது கிடையாது, யாரையும் தண்டிப்பது கிடையாது. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் நபிமார்களை அனுப்பி இருக்கிறான், எங்களை ஈமான் எப்படி இருக்கணும்,
இந்தியா, இலங்கை, எந்தெந்த உலகத்தில் நாடுகள் இருக்கணும், பிரதேசங்கள் இருக்கணும், அவைகள் ஆரம்பத்தில் என்னென்ன பெயர்கள் இருந்தனோ எப்படியோ ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் அல்லாஹு தஆலா நபி என்ன செஞ்சுக்கிறான், அனுப்பிக்கிறான். ஒரு முறை என்றல்ல, பல முறைகள் என்ன செய்திருக்கிறான், அனுப்பியிருக்கிறான். இதுக்கு பின்னால் பல பின்னணிகள்லாம் என்ன செய்யலாம், நம்ம யோசிக்கிற அளவுக்கான பின்னணிகள் நிறையவே இருக்கலாம். நம்ம சந்தேகப்படுற மாதிரி, நம்ம வரலாறுகள் தூரமாக இருக்கிறதுனால நம்மளால் என்ன செய்ய முடியாது, அதை அறிந்து கொள்ள முடியாது. அவர்களுடைய வரலாறு நல்லா பாதுகாக்கிறேன்னு சொல்லலை. அப்படி அனுப்பிய அந்த நபிமார்களில் எங்களுக்கு தெரிஞ்சது எது, அரபுலக நபிமார்களை தான் நம்ம என்ன செய்கிறோம், நிறைய பேசணும். காரணம் என்னென்னா, அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை யாருக்கு இறக்கினா, முதலாவது அரபுலக மக்களுக்கு. அப்போ அரபுலகத்தோடு சம்பந்தப்பட்ட நபிமார்களை மட்டும்தான் அல்லாஹு தஆலா பேசுகிறான். எந்த உலக நபிமார்களை பேசினாலும் படிப்பினை ஒன்று தான், வழங்கிட்டா. எந்த உலக நபிமார்களை பேசினாலும் படிப்பினை ஒன்று. அல்லாஹு தஆலா இதை விட்டுட்டு மேற்குலகத்தில் உள்ள நபிமார்கள், அங்கே அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய வரலாறை சொல்லி அல்லாஹ் பேசினானுவீங்களே, படிப்பினை என்ன, நிராகரித்தது, மறுத்தது, அழிச்சது, இதான் நம்மளுக்கு கிடைக்க போகிற படிப்பினை. அதே அல்லாஹு தஆலா என்ன செய்யற, எந்த மக்களுக்கு இறக்கப்பட்டுச்சோ அந்த மக்களை பார்த்து விழிச்சு என்ன செய்யறா, பேசுகிறான். படிப்பினை ஒன்றுன்றதுனால வரலாறு எப்படி இருக்கிறதும் பிரச்சனையே அல்ல. இந்த அரபுலக மக்கள் அல்லாஹு தஆலா ஆரம்பமாக இந்த மக்கா மதீனா என்ற பாலைவனத்தை செலக்ட் பண்ணுவதற்கு முன்னால் ஒரு வடக்கு மக்கள், அதுக்கு முன்ன அப்படின்னா என்ன, சிரியாவில் என்ன செஞ்சான், அல்லாஹ் நிறைய நபிமார்களை அனுப்பி கொண்டிருந்தான். அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரெண்டு மனைவிகள். சிலர் வந்து அதாவது ஹாஜரை வந்து அடிமையாக இருந்தார் அப்படி என்றே சொல்கிறாங்க. ஆனால் அடிமையாக இருந்தார்ன்றது கன்ஃபார்ம், திருமணம் முடித்தார் என்றது தான் சரியான கூற்று. கடைசியாக என்னது, திருமணம் முடித்தார்ன்றது. இந்த அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரெண்டு மனைவிமார்கள், யார் யார், ஒன்று சாரா, இரண்டாவது ஹாஜர். இதில் ஹாஜருக்கு ஒரு குழந்தை கிடைக்குது, பேர் என்ன, இஸ்மாயில். அவன் அடிமை பெண்ணாக இருந்தவ இஸ்மாயில். அடுத்தவர் யார், இந்த ஹாஜர் வந்து ஈஜிப்ட், ஹாஜர் வந்து எகிப்து. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் எகிப்தை என்ன செய்ய யுத்தம் செய்வீர்கள், அப்படி போனீங்கன்னா அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், உங்களுக்கும் அவர்களுக்கு இடையில் ஒரு ரத்த உறவு என்ன செய்கிறது இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஈஜிப்டில் உள்ளவங்க, இந்த ஹாஜர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு குழந்தை. அடுத்தது யார், சாராவுக்கு இஸ்ஹாக், அவங்க சிரியா, அவர்கள் சிரியா. ஹாஜர் எங்கே வந்துடுறா, பாலைவன பிரதேசமான மக்கா என்ற இடத்துக்கு என்ன செஞ்சிடறாங்க, வந்துடுறாங்க. அப்போ அந்த டைமில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல மொழி என்ன, இந்த மொழி அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன மொழி பேசினாரோ அந்த மொழி. இருந்த காலப்பகுதியில் கீழ்ப்பகுதியில் உள்ள யமனில் இருந்து கஹ்தான் கோத்திரத்தினர்கள் என்ன செய்வாங்க, ஜுர்ஹும் கஹ்தான் என்ற அந்த கோத்திரத்தினர்கள் என்ன செய்வாங்க, இந்த வழியால் வந்துட்டு போகின்ற வளமை ஒன்றைக்கு. அவங்க அரபுகள், யமன் தான் அசில் அரபுகள், அவங்க இந்த பகலியாக வந்துட்டு போவாங்க. அப்படி வார நேரத்தில் நீர்நிலைகளை கண்டு தங்குற நேரத்தில் இந்த ஜம்சம் என்ற நீர்நிலையில் என்ன செய்கிறாங்க, அவங்களும் அனுமதி கேட்டு தங்குறாங்க. அவர்களுக்குள்ள இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவர்களுக்கும் உள்ள திருமண ஒப்பந்தம் என்ன செய்யுது, திருமண உறவு நடக்குது. அதன் மூலம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார், அரபு மொழியை படிக்கிறார். அதன் மூலம் அரபு மொழியை படித்து அரபு மக்களுடைய அந்த பிரதேசம் அந்த இடத்துல இது என்ன செய்யுது, உருவாகிறது, அந்த பகுதியில் உருவாகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த துவாவுடைய அந்த கபூலாகினதுனால அதனால் ஏற்பட்ட அபிவிருத்தியும் அந்த பிரதேசங்களில் ஏற்பட்டு, இது ஒரு பகுதி. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போகிற ரெண்டு பேர் அல்லாஹு தஆலா நபி ஆக்குறான், ஒன்று இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், ரெண்டாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் நபித்துவம் அல்லாஹ்வுடைய ஒரு அருளா இல்லையா, நபித்துவம் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு அருள். அல்லாஹு தஆலா நாலு பேர் நல்லவர்களில் மிக நல்லவர்களை மட்டும்தான் நபிமாருக்கு செலக்ட் பண்ணுவான்னு எங்கேயும் வாக்குறுதி தரல. அல்லாஹு தஆலா சூட்டபலான ஒரு நல்ல மனிதரை என்ன செய்வான், செலக்ட் பண்ணுவான். அந்த அடிப்படையில் நபி என்கின்ற இந்த அதாவது அந்த சிறப்பை, நுபுவத்தை இந்த உலக மக்கள் இணை வைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஏகத்துவத்தை சொல்வதற்கு தான் நுபுவத்து வரும், சந்தேகமில்லையே. ஏகத்துவத்தை இறைவன் பக்கம் இருந்து அதை சொல்லுவதற்குரிய பொறுப்பை எடுப்பது தான் நுபுவத். இந்த நுபுவத்தை அல்லாஹு தஆலா யார் பரம்பரையில் ஆக்குறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வழியாக சாரா, அந்த பரம்பரை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், ஆக்குறான். யாரு, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூபுக்கு, அதாவது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு பிள்ளை கிடைக்குது, யாரு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அப்போ அல்லாஹு தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத் என்ன செய்கிறான், நபி ஆக்குறான். இங்கே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி எந்த செய்தியும் என்ன செய்யலை, அதுக்கு பிறகு உள்ள எந்த செய்தி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் வரைக்கும் எதுவுமே இல்லை. அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபியாக மாறுறாரு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லது அவருடைய தந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர்களில் இன்னொரு பேர் தான் இஸ்ராயில், இன்னொரு பேர் தான் இஸ்ராயில். குர்ஆன் எப்படி பேசும், பனு இஸ்ஹாக்னு பேசாமல் பனு இஸ்ராயில் என்று பேசும். பனு இஸ்ரேலன்றது இஸ்ஹாக் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இன்னொரு பெயர். இந்த ரெண்டு பேரில் யாருக்கு அந்த பெயர் என்பதில் முரண்பாடு இருக்கிறது, நம்ம யாக்கூப்னு வச்சுக்கொள்வோம், சரியா. பனு இஸ்ராயில், பனு இஸ்ராயில் என்று பேசுகிறது இஸ்ராயில் மக்கள். இன்றைக்கு இஸ்ரேல் என்று சொல்லி அவர்கள் தங்களுக்கு வைத்துக் கொள்வதற்கான வரலாற்று பின்னணி அதுதான். நம்ம இஸ்ரேல் என்று சொல்லி அனுமதிக்கக்கூடாது, அந்த மாதிரி வார்த்தையை பிரயோகத்தனை செய்யக்கூடாது.
நம்ம அனுமதிக்க கூடாது. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், பனு இஸ்ரவேல் என்று சொன்னால் இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் அல்லது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைன்னு அர்த்தம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து நபியாக்கின் அல்லாஹ்வுத்த அடுத்த என்ன செய்கிறான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகளில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் என்ன செய்கிறான், நபியாக்குகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபியான பின்னால யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ்வுத்தால பெரியோர் இடத்தை எங்கே கொடுக்குறான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயுடைய இடத்துல கொடுக்குறான். எங்கே, எகிப்தில். விளங்கிட்டா, எகிப்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய அமைச்சர் என்ற பதவிக்கு வந்து பொருள், அதாவது வெளிநாட்டுக்காரர் ஒருவர் என்ன செய்கிறாரு, எகிப்தில் ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு அவருடைய அந்த அறிவின் காரணமாக அந்த இடத்துக்கு வாரார். இதன் காரணமாக இஸ்ராயலுடைய மக்கள் யாரு, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்கள் எங்கே போகிறாங்க, எகிப்துக்கு போயிடுறாங்க. எகிப்துக்கு போய் எகிப்தில் பெரும்பாலான மக்கள் எல்லாருங்க இல்லை, பெரும்பாலான மக்கள் என்ன செய்கிறாங்க, எகிப்தில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. எகிப்தில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மரணத்துக்கு பின்னாலெல்லாம் அந்த பிரதேசங்களில் இவர்கள் வந்தவங்க தானே, அதனால் அது கொஞ்சம் காலத்தில் அப்படி மாறி மாறி இவர்களை கொடுமைப்படுத்துகிற அளவுக்கு எகிப்திய ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சிடறாங்க, மாறிடுறாங்க. அல்லாஹு தாலா இந்த மக்களையே மறுபடி காப்பாற்றுவதற்காக என்ன செய்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புகிறான். யாரை, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அங்கே அனுப்புகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறான், அன் அர்சில் மஅனா பனி இஸ்ரவேல், எங்களோடு என்ன செய்ய, இஸ்ரவேல் மக்களை என்ன செய்துவிடு, அனுப்பிவிடு, இஸ்ரேல் மக்களை எங்களோடு அனுப்பிவிடு என்று யார் சொல்கிறாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த பரம்பரையில் உள்ளவங்க, எந்த பரம்பரை, பனு இஸ்ரவேல். அப்போ இஸ்ரவேல் பரம்பரையில் இருந்தால் தான் ஒரு நபி அந்த வேலையை செய்யணுமா, இல்லை, இஸ்ரேலில் பரம்பரை இருந்தால் தான் இஸ்ரேலை காப்பாற்றணும் அப்படின்னு அர்த்தம் அல்ல. ஆனாலும் அல்லாஹுத்தாலா நபித்துவத்திற்கே எனக்கு செலக்ட் பண்ணி ஒரு பரம்பரை, அது அந்த மக்களை அல்லாஹுத்தாலா என்ன இவங்க அடிமைப்படுத்திருக்கிறாங்க. உண்மையிலே அங்கே அநியாயம் அளிக்கப்பட்டு கொண்டிருந்த மக்கள் யார், இஸ்ரேல் மக்கள். அதனால் அல்லாஹுத்தாலா என்ன மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி அவங்களை எங்களோடு அனுப்பிவிடு அப்படி என்று சொல்லி கடும் போராட்டத்துக்கு மத்தியில் இந்த இஸ்ராயல் மக்களுக்கு அல்லாஹ் அருளை செஞ்சு அவர்கள் அல்லாஹ் என்ன செய்கிறான், மறுபடியும் எடுத்துகிட்டு போகிறான். இதுவரைக்கும் உலகத்தில் இஸ்ராயல் மக்கள் மட்டும்தான் இருக்கிறான். அதை நான் சொல்கிறேன், இப்ராஹிம் சத்திர பரம்பரையில் உள்ளதை சொல்கிறேன், மற்றது வேறு நபித்துவத்தில் சொல்கிறேன். இவங்களுக்கு மத்தியில் அல்லாஹுத்தாலா நபித்துவத்தை வைக்கிறான். ஆனால் இந்த சமுதாயம் நபித்துவம் என்ற அருளுக்கு செஞ்ச அநியாயம் இருக்குது. நபித்துவம் என்றது அவங்களுக்கு இயற்கையாக மாறினால அந்த அருள் வந்து இந்த உலகத்துக்கு ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய அந்த பெரிய பதவியும் அருளும் இயற்கையாக மாறினதுனால சிம்பிளாக என்ன செஞ்சிட்டாங்க, எடுத்துட்டாங்க. எப்படியெல்லாம் கேட்டாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்ட அரினல்லாஹ ஜஹரா, அல்லாஹ் வெளிப்படையாக காட்டுங்க, அது வரைக்கும் நம்ம ஈமான் கொள்ள மாட்டோம். வரஃபானா ஃபௌக்குக்கு முத் வைத ஹதனா மீசாக்கக்கும் வரஃபானா ஃபௌக்குக்கு முத்தூர், உங்களுக்கு மேலே மலையை வச்சு ஒப்பந்தம் எடுத்து, மேலுக்கு மலை கீழே ஒப்பந்தம், அந்த டைமில் நான் ஒப்பந்தம் பண்ணிட்டு செஞ்சாங்க. ஏன்னா அது கட்டுப்பட்டு மறுபடியும் மாறினாங்க. கண் முன்னால் கடல் புழக்கிறது என்ன செய்கிறாங்க, கண் முன்னால் கடல் பிளப்பதை என்ன செய்தார்கள், கண்டார்கள். கண்ட பின்னால் என்ன செஞ்சாங்க, நம்ம நினைக்கிறோம் தெரியுமா, கண் முன்னால் கடல் பிளக்கிறத கண்ட பிறகு கூட இந்த குரூப் என்ன செய்யலை, நம்பலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்மளும் தான் கண்ணும், சுனாமி நேரத்தில் என்ன செஞ்சது, கடல் வந்து கிலோமீட்டர் கணக்குக்கு வத்திச்சு. அதுக்கே நம்ம சயின்ஸ் விளக்கம் தான் கொடுத்துருக்கிறோமே ஒழியே இன்ன வரைக்கும் அல்லாவோட சம்மந்தப்படுத்தினோம் குறவு. எப்போ அல்லாவோட சம்மந்தப்படுத்துவாங்க தெரியுமா, எப்படியா இருந்தாலும் அது அல்லா இல்லை, அல்லாவோட தான், அது நம்ம மறுக்கலை. அந்த நிமிஷத்துக்கு மட்டும்தான் அல்லாவோட சம்மந்தப்படுத்துவோம். ஒருத்தன் கேட்டானே என்பதற்காக, ஒருத்தன் கேட்டானே என்பதற்காகத்தான் அல்லாவோட சம்மந்தப்படுத்துகிறமே ஒழிய மற்றபடி இறைவனோட சம்மந்தப்படுத்தி அதை யோசித்தவர்கள் குறைவு. அன்புள்ள சகோதரர்களே, அப்போ அந்த மாதிரியெல்லாம் கண்ட எண்ணத்துக்கு மூசா அழைச்சிட்டு போகிறாரு, இவங்கள சொந்த பூமிக்கு கொண்டு போய் என்ன செய்வோம், வைப்போம் என்பதற்காக அப்படியே அழைத்து கொண்டு போகிறார். ஏன், அங்கே என்ன இருக்குது, அவர்கள் பிறந்த இடம், நபித்துவமாக வளர்ந்த இடம், அந்த இடம் வரைக்கும் என்ன செய்கிறார், கூட்டிகிட்டு போகிறார். எகிப்திலிருந்து காப்பாற்றி நதி வழியாக, அப்போ எல்லாம் இந்த சுவேஸ் கால்வாயெல்லாம் இல்லையே, விளங்கிட்டு அந்த தர இந்த தர மட்டும் தானே, தரையால் போகலாமே, இப்போ தானே அது கப்பல் போவதற்காக அந்த நிலம் என்ன செஞ்சிருக்குது, வெட்டப்பட்டு தரை வழியாக என்ன செய்யலாம், சிரியாவுக்கு போயிடலாம். அப்படியே போய் சேர்றாங்க, போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் அழைச்சிட்டு போய் அங்கே போனால் என்ன, வேறு ஆட்சி நடக்குது, மோசமான ஆட்சி நடக்குது. ஏகத்துவ மக்கள் இப்போ அங்கே போகணும், ஏகத்துவத்தை அங்கே நிலைநாட்டணும், போங்கன்னு சொன்னே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன சொன்னாங்க, இது ஹப் அந்த ரப்புக்க ஃபகாத்திலா இன்னஹா ஹுனாகா இதுவும், நீங்களும் உங்களோட ரப்பு மேத்த என்ன செய்யுங்க, யுத்தம் செய்யுங்க, நாங்கள் வந்து இங்கே இருந்து கொண்டு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா. அல்லாஹ் அதுக்கு பின்னால் யூஷா என்ற ஒரு நபி அனுப்புகிறான். அவர்களுடைய தலைமையில் ஒரு சிலர் என்ன செஞ்சாங்க, அந்த இடங்களுக்கு போய் யுத்தம் செய்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றியை கொடுத்து மறுபடி சிரியால் அல்லாஹ் கொண்டு வந்து என்ன செய்கிறான், வைக்கிறான். அடைய அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சான்டா, நிறைய அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்தான், நிறைய அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் வந்து இதை விரிவாக கொண்டு போகல, சுருக்கமாக அவங்களுக்கு கொண்டு போகிறேன், காரணம் அந்தளவுக்கு வரலாறு போதும். அங்கே போய் அல்லாஹுத்தாலா நிறைய அதிகாரத்தை கொடுத்தான். ஏன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம், அதுக்கப்புறம் மறுபடியும் யார் அல்லாஹுத்தாலா நபித்துவத்தை ஆக்குறான், அல்லாஹுத்தாலா அருள் அவசரமாக பறிக்க மாட்டான். அங்கே என்ன சொல்கிறான்டா, அல்லாஹுத்தாலா என்னது, தாவூத், சுலைமான்,
அலைஹிம் அஸ்ஸலாம் அவங்களோட ஆட்சியை அங்கே உருவாக்குறான் அல்லாஹு தஆலா. மிகப்பெரிய ஆட்சி, அந்த மாதிரி ஒரு ஆட்சி அவர்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சது, உருவாகிச்சு. உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த ஆட்சி பரவ, ஒரு சின்ன சமுதாயம் எங்கேயெல்லாமோ போய் கண்ட்ரோல் பண்ணுகின்ற அளவுக்கு அந்த ஆட்சி பரவுகிறது. எந்த அளவுக்கு ஆச்சரியப்படுறாரு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இன்னி நான் ஒரு இடத்துல இருந்து வந்து ஒரு பறவை சொல்லுது நபியை பார்த்து, அஹத்து பிமாலம் துஹைத்து பிஹி இல்மா, உங்களுக்கெல்லாம் மறைவான ஞானம் இல்லைன்னு சொல்லுது ஒரு பறவை, உங்களுக்கு தெரியாத ஒரு நொலஜை நான் என்ன செய்திருக்கிறேன், கொண்டு வந்திருக்கிறேன், உங்களுக்கு தெரியாத ஒரு நொலஜை கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு சமுதாயம் இறைவனை வணங்காமல் சூரியனுக்கு வணக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது என்று ஒரு பறவை சொல்லுது. சுலைமான் என்ன சொல்லிக்கணும், ஜிபாரு நான் நபி எனக்கு மறைவான ஞானமெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லாமல், நீ உண்மையாளராக பொய்யரான்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லெட்டரை கொண்டு போய் என்ன செய், போடு என்று சொல்லி சொல்கிறான். போட்டு அவர்கள் என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்துக்கு வர அளவுக்கு அல்லாஹு தஆலா வைக்கிறான். இந்த இடத்துல ஒரு சின்ன குறிப்பு சொல்லிக்கிறோம், இஸ்லாம் வந்து பெண்களுக்கு தலைமைத்துவம் கொடுக்க வேணான்னு சொல்லுது, அப்படித்தானே, பெண்களுக்கு தலைமைத்துவம் கொடுக்க வேணான்னு சொல்லுது. இதுக்கு அந்நியர்கள் செய்கிற தஃப்சீரும், சில பொழுதுகளில் எங்களில் விளக்கம் இல்லாத மக்கள் செய்கிற தஃப்சீரும் என்ன தெரியுமா, பெண்கள் வீக், சிந்திக்க ஒழுங்காக தெரியாது, ஒழுங்காக நிர்வாகம் பண்ணிக்கல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் குர்ஆனில் எடுத்துக்காட்டுங்க, ஆண் தலைவர்மார்கள் மன்னர்களாக இருந்து நபியவர்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு சமுதாயத்தை, நபிமார்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு சமுதாயத்தை, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, காட்ட மாட்டீங்க. அதிலே தலைவரை பற்றி எல்லாம் சொல்லவே இல்லை. ஆனால் ஆட்சியில் இருந்து ஒரு பிரச்சாரத்தை ஏற்று தன் சமுதாயத்தை காப்பாற்றிய ஒரே ஒரு தலைமைத்துவம் எது, பெண் தலைமைத்துவம். எந்த தலைமைத்துவம், பெண் தலைமைத்துவம். சபக நாட்டு அந்த ராணி தான் என்ன செய்கிறா, நம்ம வந்து அவசரப்படக்கூடாது, ஆண்கள்லாம் ஐடியா பண்ணுற, நான் உங்களோட போய் யுத்தமெல்லாம் செய்யணும்னு ஐடியா சொல்கிறாங்க, நம்ம பேத்து பார்ப்போம் என்னன்னு பார்ப்போம் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்க வைத்த ஒரு தலைவியார் இதுதான். அல்லாஹு தஆலா புத்திக்காக வேண்டிய எல்லா பெண்களை வந்து தலைமைத்துவத்துக்கு இருக்க வேணான்னு சொன்னது, தடை செய்யப்பட்டது. அவர்களால் ஒரு நாள் என்ன சிந்தனை உள்ளவர்களாக இருந்தாலும் தனிமையாக இயங்க முடியாது, நிச்சயமாக ஒரு கூட்டிருக்கணும். கூட்டிருக்கிறன்றதுக்குள்ள பெண்களை என்னது, பெண்களை இந்த உலகத்துடைய ஒரு அழகான பொருள்களில் பெண்களும் ஒன்று என்று அல்லாஹு தஆலா சொல்லிக்கிறான். அதனால் அவருடைய கற்புக்கு என்ன செய்து, அதில் பாதிப்பு இருக்குது. அதில் வந்து என்னது, அவங்களுக்கு எதிரான எத்தனையும் அவங்களோட செல்ஃபை பாதுகாத்துக் கொள்ள முடியாத பல சந்தர்ப்பங்கள் அதில் இருக்கிறேன். இஸ்லாம் அவங்களோட சேஃப்டிக்கு தான் என்ன செஞ்சது, அதை வேண்டாம் என்று சொன்னதை தவிர தலைமைத்துவ திறன் இல்லைன்னு என்ன செய்யலை, இஸ்லாம் எங்கேயும் சொல்லவில்லை என்று புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இந்த வரலாறு என்ன செய்யும், முரண்படும் என்றதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளை, அப்போ நான் என்ன விளங்கி கண்டா, கடைசியில் அல்லாஹு தஆலா தாவூது சுலைமான் ஆட்சி கொடுத்தோன்னே இவங்க வந்து ஏகத்துவ ஆட்சியிலேருந்து பெறல ஆரம்பித்தாங்க. பெருமை தான் என்ன செஞ்சது, அவங்களுக்கு நிறைய வந்தது. கடைசியாக அப்படி போங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு பின்னால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுப்படுத்த வளர்த்த நபி யார், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். வரலாற்றில் நம்ம பார்க்குறோம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை இந்த இஸ்ரவேல் மக்கள் கொன்றார்கள். எதை சொல்லி கொண்டார்கள் பார்க்குறோம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடன் தவறான ஒரு உறவு முறையை கற்பித்து தான் என்ன செய்தார்கள், கொண்டார்கள் ஒரு வரலாற்று செய்தி விளங்கிட்டா. ஏண்டா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு குழந்தை என்ன செய்யுது கிடைக்குது, திட்ட தெளிவாக அந்த குழந்தை அந்த குழந்தை வந்து இது வந்து அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதத்தான அந்த குழந்தை பிறந்த இடத்துக்கு சாட்சியம் அந்த மக்களுக்கு மத்தியில் என்னது அல்லாஹ்வு தஆலா வச்சிடுறான். அதுக்கு பின்னால் என்ன செய்கிறாங்க, வேணும் என்று கொண்டார்கள். அதுக்கு பின்னால் தான் இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே என்ன செய்யுது, முதல் பிளவு வருது. முதல் பிளவு, ஏற்கனவே நபிமார்களை கொண்டார்கள், ஏற்கனவே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டிருக்கிறாங்க, இன்னமுள்ள எத்தனையோ நபிமார்களை எல்லாம் கொண்டிருக்கிறார்கள். நபி என்று ஏற்றுக்கொண்டு இவர நபி அவர் நபி இல்லை ஏற்றுக்கொண்டு என்ன செஞ்சுக்கிறாங்க, கொண்டிருக்கிறாங்க, நபித்துவத்தை ஏற்றுக்கொண்டு. இப்படி கொன்ற மக்கள் ஈசா அலை இஸ்லாம் என்ற இதில் ரெண்டாக பிளவுபடுறாங்க, இஸ்ரவேல் மக்கள் ரெண்டாக உடைகிறாங்க. ஒரு குரூப் என்ன செய்து, இஸ்ராயல் அலை இஸ்லாத்தை இந்த ஈசா அலை இஸ்லாத்தை கடவுளுடைய அந்தஸ்துக்கு என்ன செஞ்சிருது, தூக்கிறது. ஒரே அடியாக தூக்கிக்க மாட்டாங்க, ஒரு அளவில் அப்படி போய் போய் என்னது இன்றைய அளவுக்கு டெவலப் ஆகிட்டு. இன்னொரு சமுதாயம் ஈசா அலை இஸ்லா தரம் குறைச்சி ஒரு விபச்சாரியுடைய மகன் அப்படி என்று இவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று ஒரு சமுதாயம். அப்போ இஸ்ரவேல் மக்களுக்குள்ள பெரிய கருத்து முரபாடு என்ன, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு சமுதாயம் அளவு கடந்து தெய்வம் என்று சொன்னது, அல்லது இறைவன் மகன் என்று சொன்னது, அடுத்த சமுதாயம் விபச்சாரத்தில் பிறந்த குழந்தை என்று சொன்னது. யாரை கொல்ல துடிச்சாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் கொள்வதற்கான எல்லா முயற்சியும் செய்தார்கள். அல்லாஹு தஆலா உலகத்துக்கு நேர்வழி காட்டணும், இணை வைப்பிலிருந்து இந்த மக்களை காப்பாற்றணும் என்பதற்காக செலக்ட் பண்ணின சமுதாயம் நபியை கொலை செஞ்சுக்கிட்டு தெரியுது, நபியுடைய தாயை கொலை செய்துக்கிட்டு தெரியுது, சண்டை பிடிக்குது, உள்ளுக்க பல சச்சரவுகள். இந்த நியமத்தை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தது எதுக்கு, உலக மக்களுக்கு ஏகத்துவத்தை சொல்ல. ஆனால் என்ன செய்கிறாங்க, நுபுவத்தை ஒரு கண்டந்துண்டமாக ஆக்கினாங்க, ஒரு மோசமான ஒரு அம்சமாக பயன்படுத்தினார்கள். அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அருளை மாத்திரான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா பனி இஸ்ராயில், குர்ஆனில் நிறைய வரும், யா பனி இஸ்ராயில், இஸ்ராயலுடைய மக்களே, உஸ்குரு நியமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருள்களை ஞாபகப்படுத்தி பாருங்கள்.
அவங்கள வசனத்தில் சொல்றேன்னா, கர்த்தர் உங்களுக்கு செய்த அருள்களை ஞாபகப்படுத்தி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்த அருள்களை ஞாபகப்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு வந்து எவ்வளவு அருளை அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கிறான், ஆக்கியிருக்கிறான். இன்னொரு இடத்துல சொன்னா வஜால ஃபீக்கும் நுபுவா, நபித்துவம் என்பதை உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் என்ன செய்திருந்தான், வைத்திருந்தான். அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோடு அவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறான். இனி உங்களுக்கு மத்தியில் என்னது, நபித்துவம் இல்லை. நீங்கள் வந்து என்ன செய்றீங்க, நபியை தலைகீழாக பயன்படுத்துறீங்க. ஒரு குரூப் மதிப்பெண்ட பேரில் கடவுளுடைய மகன் என்று சொல்கிறீங்க. அற்புதங்களை நீங்கள் அற்புதங்களாக பார்த்து ஏகத்துவம் சொல்ல வேண்டிய நீங்கள் என்ன செய்றீங்க, அதை நிராகரிக்கிறீர்கள் என்று வந்த உடனேயே அடுத்த நபியை எதிர்பார்த்துட்டீங்க. ஒவ்வொரு நபியுடைய முன்னறிவிப்பையும் பார்த்து பார்த்து அடுத்த ஒரு நபி என்ன செய்கிறாங்க, மிம்பாதிஸ்முஹு அஹ்மத், அஹ்மத் என்று வரக்கூடிய ஒரு நபி என்ன செய்கிறாங்க, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த நேரத்தில் யூதர்களுடைய கை ஓங்கி கிறிஸ்தவர்களை சிரியால் என்ன செய்கிறாங்க, கொண்டு கொண்டிருந்தார்கள். பின்னர் கிறிஸ்தவர்களுடைய கை என்ன செய்யுது, உலக அரங்களை ஓங்குது. எந்த அளவுக்கு ஓங்குது, ரோம் அப்படி இத்தாலியிலிருந்து என்னது இந்த சிரியாவில் வரைக்கும் ஆட்சி செய்கிற அளவுக்கு வரலாற்று பின்னி பாருங்க, சிரியாவுக்கு வரைக்கும் இந்த ரோம் அப்படியே பரவி மிகப்பெரிய ஆட்சியை உண்டாகுது. எவர்களெல்லாம் ஈசா அலை இஸ்லாத்த விபச்சாரத்துடைய பிள்ளைன்னு சொன்னாங்களோ, தங்களோட பரம்பரையில் இஸ்ரேல் மக்கள் யார் சொன்னாங்களோ அவங்களாம் என்ன செய்கிறாங்க, வெட்டி கொண்டு போடுகிறார்கள். ஆனால் யூதர்கள் தங்களுக்கு இருந்த அந்த மார்க் அறிவின் காரணமாக அடுத்த நபி அரபு உலகத்தில் தான் என்ன செய்வார், வருவார் என்பதனால மதீனாவில் வந்து குடியேறினார்கள். என்ன செய்தார்கள், மதீனாவில் வந்து இங்கே எங்கேயோ தான் என்ன செய்வாங்க, அந்த நபி வருவார் என்ற அந்த அறிவு அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் அதிகமானவர்கள் என்ன செய்தார்கள், அங்கே வந்து குடியேறினார்கள். அந்த பின்னணியோடு நிறைய பேர் அங்கே வந்து குடியேறினார்கள், உறவு வளர்த்துக்கிறாங்க. அந்த இடத்துல நபி அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஒரு நாள் நினைக்கல, அரபு பரம்பரையில் வருவாங்கன்னு நினைக்கல, நம்மள இருந்து அந்த நபி வருவாருன்னு என்ன செஞ்சாங்க, நினைச்சாங்க. இவ்வளோ நாளும் அல்லாஹு தாலா இப்ராஹிம் என்னது இஸ்ஹாக்கு யாக்கூப் யூசுப் மூசா ஜக்கரியா தாவூது சுலைமான் ஜக்கரியா யஹ்யா இப்படியெல்லாம் அல்லாஹு தாலா எங்களை வச்சு அல்லாஹ் அடுத்த நபி நம்மளே தானே வரணும் என்று நம்ம ஈஸியாக என்ன செய்வோம், அப்படித்தான் நம்ம நினைப்போம். உலகத்தில் முதல் பணக்காரனாக 10 வருஷம் வந்தவனுக்கு 11வது வருஷம் என்ன கற்பனை வரும், நம்ம தான் அடுத்த பணக்காரன் கற்பனை என்ன செய்யும், இயற்கையாக மனிதன் ஃபீலிங் அப்படித்தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், அருள் அடுத்த செக்ஷனில் மாத்திரம் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு வரலாறு தெரியும், இந்த அரபுலகம் யார், நம்மட தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அடிமை பெண்ணுடைய மக்கள், இங்கே மக்கால் உள்ளவங்க. அதனால் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, நம்மளாம் சிறுபான்மையாகிக்கிறோம், நீங்கள் எங்களை சீப்பாக மதிக்கிறீங்க, எங்களில் ஒரு நபி வருவார், மதினால் வந்து நம்ம சிறுபான்மையாகிக்கிறோம், எங்களில் ஒரு நபி வருவார், அந்த நபியை கொண்டு நாங்கள் என்ன செய்வோம், உங்களுக்கு எதிராக போராடுவோம் என்று அந்த நபியை சொல்லி கிடைப்பாங்க. இதனால் கிறிஸ்தவம் வந்து மதீனத்து மக்கள் அவசரமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இது காரணமாக இருந்தது. அவசரமாக அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க யூதர்களோடு தானே இருந்தாங்க, அவங்களுக்கு அந்த முன்னறிவிப்பு இந்த வேத அறிவெல்லாம் கொஞ்சம் யூதர்களோடு படித்து படித்து என்ன செஞ்சது, அது இருந்தது. யூதர்களோடு அவங்க இருந்தாங்க, இவங்க அப்படி இருக்கலை, இவங்க தூரமாக இருந்தாங்க. அந்தனால் அவங்க யூதர்களுடைய அந்த நாலேஜெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் என்ன செஞ்சது, இருந்தது நிறைய முன்னறிவிப்புக்கெல்லாம். ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க, அடிமை பரம்பல் இருந்த முகமது அலை முகமது சல்லா அலுவலி சொன்ன ஒருவர் நபி என்று வருவார்னு எதிர்பார்க்கல. அல்லாஹு தாலா சொல்கிறான், யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னா அஹும், தங்கள் பிள்ளைகளை எப்படி அடையாளம் தெரியுமோ அதுபோன்று இந்த நபி அவர்களுக்கு அடையாளம் தெரியும். இந்த நபி அவர்களுக்கு இவ்வளோ நபிமார்களை அதாவது கண்ட ஒரு பரம்பரை, அந்த நபிமார்களுடைய அடையாளங்கள் பற்றிய அறிவை கொண்ட ஒரு பரம்பரை, இது தெரியாமல் போகாது. ஒரு நபியுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒரு நபியுடைய பேச்சு எப்படி இருக்கும், ஒரு நபியுடைய சிஸ்டம் எப்படி இருக்கும் என்றது நபிகளையே பார்த்த ஒரு சமுதாயத்துக்கு என்னது தெரியாமல் இருக்காது. அந்நிய மக்களுக்கு என்ன தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு தெரியும். யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அபனாஹும் வலம்மா ஜாஅஹும் கிதாபும் மின் இந்தில்லாஹி, அதாவது அல்லாஹ்விடம் இருந்து ஒரு வேதம் வந்த பொழுது என்ன செய்தார்கள் தெரியுமா, அவர்கள் அதை நிராகரித்தார்கள், மறுத்தார்கள். வகானு மின் கபுலு எஸ்தஃப்திஹூன அலல்லதீன கஃபரு, இதுக்கு முன்னால் இந்த நபியை வச்சு தான் இவர் வந்தால் நாங்கள் போராடுவோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போ என்ன செய்தார்கள், நிராகரித்தார்கள். அல்லாஹு தஆலா பேசுகிறார், என்ன காரணம், பகியம் பைனஹு, பொறாமையின் காரணமாக, குரோதத்தின் காரணமாக. தெளிவான ஆதாரம் இருக்குது, ஆனால் நம்மளுக்குள்ளே வர வேண்டிய ஒரு இன்னொரு பரம்பரையில் வந்துட்டேன் என்கிற உணர்வின் காரணமாக அவர்கள் என்ன செய்தார்கள், நிராகரித்தார்கள் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். ஆனால் இந்த நபி அவர்களுக்கு அடையாளம் தெரியும். அவங்க ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்ன தெரியுமா, சபீல், இந்த படிப்பு தெரியாத அறிவில்லாத மக்களோடு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ஏன்னா மக்கத்து மக்கள் என்னது எழுதறிவு எழுத்தறிவு வாசிப்பறி குறைந்த மக்கள், இல்லாத இல்லாமல் இல்லாத மக்கள் அல்ல, குறைந்த மக்கள். அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லதி பஅஸஃபில் உம்மியீன ரசூலா, எழுத வாசிக்க தெரியாதவர்களுக்கு மத்தியில் ஒரு தூதரை அனுப்பிய இறைவன் அப்படி என்றான். ஏன் யூதர்களுக்கு விளங்கிக்கணும், எனக்கு படித்தவர்கள் படிக்காதவர்கள் வசதி உள்ளவர்கள் என்றெல்லாம் தேவையில்லை. எங்கட விருப்பம் என்ன தெரியுமா, வன் உரிது அன்ன முன் அலல்லதீன ஸ்துதுஃபு ஃபில் அர்த் வனஜஅலஹும் அஇம்மத்தவ வனஜஅலஹுல் வாரிதீன், எமது விருப்பம் எல்லாம் இந்த உலகத்திலே பலகீனப்பட்டவர்களை தலைவர்களாக்குவது தான்.
அவர்களை வராசத்துக்கு சொந்தமானவர்களாக ஆக்குவதுதான். அடந்தேறியவர்களையும் பெருமை அடித்தவர்களுக்கும் எமது அருளை காட்டுவதுதான். அல்லாஹ்வோட விருப்பம் என்று சொல்றான். அது அல்லாஹ் இருக்கிறான்றதுக்கான ஒரு ஆதாரம். அது அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த மக்களுக்கு மத்தியில நபி அனுப்புறான். ஆனா இந்த மக்கள் என்ன செய்யல, ஆனா இவ்வளவு நாள் உலகத்துல இல்லாத ஒரு அருள் அல்லாஹ் எங்களுக்கு மாத்திருக்கிறான்றதை உணரல. என்ன செஞ்சாங்க, அந்த நபியை அடித்தார்கள், கொடுமைப்படுத்தினார்கள், விரட்டினார்கள், அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க. இன்றைக்கு அரபு உலகம் அனுபவிக்கக்கூடிய அத்தனை இன்பத்துக்கு பின்னாலும் அந்த நபியுடைய போராட்டம் இருக்குதா இல்லையா, அந்த நபியுடைய தியாகம் இருக்குதா இல்லையா, அதை அவங்க உணரல. அதுதான் நம்மளை கிடைக்க போகிறது என்கின்ற அந்த விஷயத்தை அவங்க உணரல. அல்லாஹ் பெரிய ஒரு அருள் அவர்களுக்கு செஞ்ச அருளை எங்களுக்கு திருப்ப போறான்றது என்னது அவர்கள் உணரவில்லை. நியமத் நுபுவத் என்ற நியமத் அண்ணா அல்லாஹுத்தாலா என்ன செய்யறான், எப்படியோ மாற்றங்களுக்கு அல்லாஹுத்தாலா மிக நீண்ட காலம் எடுப்பதை போல இங்கே என்ன செய்யறான், நீண்ட காலம் எடுத்து இந்த மக்களை அல்லாஹுத்தாலா உலக அரங்கில கொண்டு வந்து வைக்கிறான். வச்ச பின்னால இந்த பத்ரி யுத்தம், இந்த உஹத் யுத்தம், நம்ம பார்க்குற எல்லா யுத்தங்களும் கிறிஸ்தவ உலகத்துக்கு பெரிய உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் கோத்திர சண்டைகள், எங்களுக்கு வரலாற்று சண்டை. அவங்களுக்கு என்ன 310 பேரும் 1000 பேரும் சண்டை, அது சண்டையே இல்லை அவங்களுக்கு. ஏ உள்ளுக்குள்ள என்ன செய்யறாங்க, அன்சார் இந்த மாதிரி மதீனாவும் மக்கள் சண்டை பிடிச்சி இப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு தபூக் யுத்தத்துடைய அந்த முன்னறிவிப்பு வருவதும் ரசூலுல்லாஹ் எல்லை வரைக்கும் போயிட்டு வராங்க சிரியாவுக்கு, மூத்தா யுத்தத்தில் சந்திக்கிறார்களோ அன்றைக்கு தான் உணர்றாங்க, ஓஹோ இந்த சமுதாயம் என்ன செஞ்சுட்டு எங்கேயோ வளர்ந்துச்சு, நம்மளோட போராடுற அளவுக்கு வருவோம்னு நம்ம நினைக்கவே இல்லை, அவங்க எதிர்பார்க்கவும் இல்லை. இந்த அரபு உலக நம்மளுக்கு எதிரான ஒரு சமுதாயம் இந்த உலகத்தில் உருவாகும்னு பாரசீகத்தை நினைச்சிருந்தாங்க, இவங்கள நினைக்கல. முத்தா யுத்தத்துக்கு பின்னாலே, அதுக்கு பின்னால் அபூபக்கர் உமர் ரதியல்லாஹு இவங்களோட ஆட்சியில் நடந்த யுத்தங்களின் பொழுதுதான் கிறிஸ்தவ சமுதாயம் நிறைய என்ன செய்தது, உணர ஆரம்பித்தது. ஹிருக்கல் மன்னனுடைய அந்த வார்த்தைகள், அபிசீனிய மன்னனுடைய வார்த்தைகள், இவைகள்லாம் என்ன செய்து அந்த மன்னர்கள் இதையெல்லாம் நேரத்தோட உணர்ந்திருந்ததை என்ன செய்கிறது எங்களுக்கு காட்டுகிற, அந்த மன்னர்கிட்ட இதெல்லாம் நேரத்தோட தெரிந்திருந்த விஷயம் என்பதை எங்களுக்கு காட்டுவதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடம் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் தங்களது ஒற்றுமையை உணர வேண்டிய மிக முக்கியமான ஒரு இடமாக இருந்தது. இஸ்ரேல் மக்கள் நம்மளுக்குள்ள பிரச்சனையெல்லாம் மறந்து நம்ம என்ன செய்யணும், ஒற்றுமைப்பட்டால் தான் யாரை முடிக்கலாம், இவர்களை முடிக்கலாம். இல்லை என்று சொன்னால் நம்ம, ஆனால் அவங்களுக்குள்ள பெரியது மிகப்பெரிய பகைமை. ஆனால் அடுத்த இன்னொரு எதிரி சமுதாயம் என்ன செஞ்சது, உலகத்தில் பாரசீகம் தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது. ஆனால் இதெல்லாம் முடிஞ்சு இஸ்லாமிய சமுதாயம் என்கின்ற ஒரு சமுதாயம் நபித்துவத்தை வச்சு பிரச்சனைப்படுகின்ற அளவுக்கு வரும் என்று அவர்கள் உலகத்தில் நினைக்கவே இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் அவதானிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த பிரச்சனை இப்படியே வளர்ந்து இஸ்லாமிய சமுதாயம் வளர்ந்து உலகத்துடைய மிகப்பெரிய பகுதிகளை, கிறிஸ்தவம் வைத்திருந்த சிரியா, கிறிஸ்தவம் வைத்திருந்த ஐரோப்பா, கிறிஸ்தவம் வைத்திருந்த வட ஆப்பிரிக்கா, கிறிஸ்தவம் வைத்திருந்த மேற்கு கிழக்கு ஆப்பிரிக்கா, கிறிஸ்தவம் வைத்திருந்த உலகத்துடைய கிழக்கு பகுதிகள், பாரசீகம் வைத்திருந்த உலகத்துடைய கிழக்கு பகுதிகள் எல்லாத்தையும் என்ன செய்து இஸ்லாம் அப்படியே வியாபித்து ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய மார்க்கமாக வளர வளர யூத கிறிஸ்தவர்களுடைய அந்த பொறாமை தன்மையில் என்ன செஞ்சது அதிகரித்து வந்து, அதான் குர்ஆன் நீங்கள் பார்க்குற அல்லாஹ் அவங்க இயல்பை பேச ஹசதம் மின் இந்தி அம்புசஹிம், பொறாமையின் காரணமாக பஹியம் பைனஹும் இல்லைங்கிட்டா அவங்க சொல்கிறாங்களாம் வேதங்களை ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் அல்லாஹ் சொல்கிறான் வஇதா கீல லஹும் ஆமினூ பிமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கிய குர்ஆனை ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் காலு நுஃமினு பிமா உன்ஸில அலைனா, எங்கள் மீது இறக்கப்பட்டது நாம் ஈமான் கொள்கிறோம், இது எங்களுக்கு இறக்கப்பட்டதல்ல, இது இறக்கப்பட்டதே இல்லைன்னு சொல்கிறார்கள். குல் ஃபலிம தக்கத்துலூன அம்பியா அல்லாஹி மின் கபலு இன் குந்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக இருந்தால் இதற்கு முன்னர் வந்த நபிமார்களை ஏன் கொலை செய்தீர்கள். இப்போ சொல்கிறீங்க எங்களுக்கு இறக்கப்பட்டது ஈமான் கொள்ளுவோம், உங்களுக்கு இறக்கப்பட்டது ஈமான் கொள்ள மாட்டோம்டா, இதுக்கு முன்னால் வந்த நபிமார்களை ஏன் கொலை செய்தீர்கள் அப்படின்னு, அதை நீ கொலை செஞ்சிருக்க கூடாது அப்படியே நல்லா கேட்குமாறு சொல்கிறான். ஏன்னா கொலை என்பது அவங்களோட வரலாற்றில் இருக்குது, அவர்கள் அவங்களோட வரலாற்றில் இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இப்படி வந்தவர்கள் கிறிஸ்தவ கடைசியில் வந்து கிறிஸ்தவ மக்களுக்கு தான் இந்த உலகத்தில் என்ன செய்து பெரியோர் இடம் கிடைச்சிது, பெரியோர் இடம் கிடைச்சிது. ஆனால் இஸ்ரவேலர்களில் யூத மக்கள் இருக்கிறாங்களே, இந்த யூத மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கொள்கையில் இருந்தாங்க. இஸ்ரவேலை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க, ஒன்று கிறிஸ்தவர்கள், அடுத்தது யூதர்கள். யூத மக்கள் இருக்கிறாங்களே அவங்க ஒரு கொள்கையில் இருந்தாங்க, என்ன கொள்கை, இனம்தான், மதப்பிரச்சாரம் இல்லை. இன்றைக்கு ஒட்டு மொத்த இந்த 600-650 கோடி மக்களுக்கு மத்தியில் யூதர்கள் உலகத்தில் அமௌண்ட் எத்தனை தொகை, 2-2.5 கோடி, 2-2.5 கோடி. ஏன், மதப்பிரச்சாரம் இல்லை, விளையாட்டானே வேதம் அடிச்சு அடிச்சு கொடுக்கறது இல்லை, அதெல்லாம் இல்லை அவங்களுக்குள்ள மட்டும்தான். வேதத்தை கூட யார் கையில் வச்சிருப்பாங்க, மத குருமார்கள் தான் என்ன செய்வார்கள், கையில் வைத்திருப்பாங்க, பைபிள் மாதிரியெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, பிரிம் பண்ண மாட்டார்கள். இன சிந்தனை ஒன்று என்ன செய்யுது,
அவர்களுக்கு இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. யூதர்களில் தொடர்ச்சியாக 10 பேர் ஒரேடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்களாக இருந்தால் லஆமனல் யஹூது குல்லுஹும், அனைத்து யூதர்களும் ஈமான் கொண்டு விடுவார்கள். முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி, யூதர்களில் 10 பேர் ஒரே நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அனைத்து யூதர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விடுவார்கள். எப்படி ஒரு செட்டப் அவங்கள்ட்ட இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதே நேரத்தில் பொய்க்கு எந்த வகையில இந்த யூதர்கள் செய்ய மாட்டாங்க, தயங்க மாட்டார்கள். ஏமாற்றுக்கு எந்த வகையிலும் தயங்க மாட்டார்கள். ஒரு நபித்தோழருக்கும் ஒரு யூதருக்கும் இடையில பிரச்சனை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த செய்தி வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லை, என்னட்ட ஆதாரம் இல்லை. அப்போ வாதிடுறவர் இது ஏண்டதான் நிலமட்டு வாதிடுறவர்கிட்ட ஆதாரம் இல்லை. அப்போ எதிரிட்ட சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, இறைவன் மீது சத்தியம் பண்ணுங்க. ரசூல்லாங்கள்கிட்ட சொன்னாங்க, அந்த சஹாபி அல்லாவின் தூதரே, நீங்கள் அவர்கிட்ட சத்தியம் பண்ண சொன்னீங்கன்னா லயஹ்லிஃப், சத்தியம் பண்ணுவார், ஏண்ட பூமியோடு பேத்துடுவார், ஏண்ட என்னது நிலத்தை எடுத்துட்டு போயிடுவார், தைரியமாக சத்தியம் பண்ணுவார் அப்படின்னு அல்லாஹ். ஏன்னா சத்தியத்துக்கு உலகத்தில் எல்லா மதத்திலையும் என்ன செய்யுது, ஒரு மரியாதைக்கு. ஆனால் யூதர்கள் என்ன செய்வாங்க, தங்களோட லாபத்துக்காக எந்த பொய்யும் என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். என்ன செய்து குர்ஆன் சொல்லுகிறது, ஹதீஸ் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட இவங்கள்ட்ட ஒரு தனியான ஒரு பொலிசியை அவங்க வளர்த்துக்கொண்டாங்க, தனியான ஒரு பொலிசியை வளர்த்துக்கொண்டு வித்தியாசமாக வளர்ந்தார்கள். யூதர்களை பொறுத்த வரைக்கும் வரலாற்றில் ஒன்றை நல்லா மனசில் வச்சுக்கோங்க, என்றைக்கும் யுத்தத்தில் நேரடியாக களத்தில் இறங்கவே மாட்டார்கள். களத்தில் இறங்கினாங்கண்டா தோல்வியடைகிற சமுதாயமாகவே அவர்கள் இருப்பார்கள். ஆனால் நம்ம பயந்துடுகிற யாருக்கு கூடுதலா, யூதர்களுக்கு தான். அல்லாஹு தஆலா சொல்றான், லா யுகாதிலூனக்கும் ஜமீஆ, ஒரு நாளும் அவர்கள் சேர்ந்து உங்களோடு யுத்தம் செய்யவே மாட்டார்கள். இல்லா ஃபி குரம் ஹஸ்தனத்தின் அவ் மிவ்வரா இஜுதுர், ஒன்றில் சிவருக்கு பின்னாலே இருப்பார்கள் அல்லது கோட்டைகளுக்குள்ளே இருப்பார்கள். இதான் அவங்களோட இது. எந்த எங்கிருந்து வாங்க, இத்ஹப் அன்த வரப்புக ஃபகாதிலா இன்னஹா ஹுனா காயிது, நீங்கள் உங்களோட ரப்பும் என்ன செய்யுங்க, யுத்தம் செய்ய, நம்ம இருந்து கொள்கிறோம். இப்போ அவங்க பலஸ்தீனுக்கு சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க, ஆனால் போகலை. அது மட்டுமல்ல, இங்கே இந்த இந்த யுத்தத்தை பாருங்கள், மதீனாவில் ஹுனைன் இந்த இந்த ஹந்தக் யுத்தம், எங்கிருந்தால் யூதர்கள் தாங்கள் எதிர்க்க வேண்டியவர்களை தூண்டி எல்லாரையும் போட்டுட்டு அவங்க ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க. உலக மகா யுத்தம், ஹிட்லர் கொண்டாண்டு செய்தியை பார்க்குறோமா இல்லையா, ஏன் கொண்டா, எங்கேயாவது ஒரு யூதம் வந்து யுத்தத்தில் கலந்து கொண்டான உலக மகா யுத்தத்தில், இல்லை. ஆனால் அந்த யுத்தத்துக்கே அவன் தான் காரணம். குள்ளமா அவ்கது நாரன் லில் ஹர்பி அத்ஃபஹல்லா, அவர்கள் ஒவ்வொரு யுத்தத்துக்கு நெருப்பு மூட்டுகிறார்கள், இறைவன் அணைத்து விடுகிறான். அவங்க தான் மூட்டுறது, மூட்டிட்டு அப்படியே அமைதியாக ஏற்றுவாங்க. ஜான் கென்னடி அமெரிக்காவுடைய யாரு, அவரை என்ன செஞ்சான், கொண்டவன் யாரு, யூதன். ஆனால் தேசப்பற்று என்ற விருது வாங்கினவன் யாரு, அவன் தான். அந்த நேரத்தில் வாங்கினான். யாரை எவன் பிளான் பண்ணி கொண்டானோ அவன் வந்து யூத விரோத போக்கை கடைபிடிச்சனால அவனை கொண்ட பின்னால அவனுடைய அந்த மரண ஊர்வலம் போகிற நேரத்தில் ஒரு யூதன் என்ன செய்கிறான்டா, மேல் மாடியில் இருந்து எமது தலைவரை கொண்டவரை கைது சேர்ந்து உளுந்து தற்கொலை செஞ்சுக்கிறான். கொண்டவனே அவங்க தான், கொண்டவங்க யார், அவங்க தான். ஆனால் ஒரு தலைவருக்காக தற்கொலை செய்கிற அந்த பண்பு வந்து அங்கே காண மாட்டீங்க, ஆனால் அங்கே செஞ்சவன் யார், யூதே. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அவர்களை பற்றிய பேர்கள் என்ன, இந்த மாதிரி கிரிமினலாக நிறைய சிந்திக்கக்கூடிய போக்கு யார்கிட்ட இருந்தது, அவர்களிடத்துல தான், அந்த யூதர்கிட்ட தான் இருந்தது. ஒரு இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு மெகசின் கீழே உள்ளுரண்டா நம்ம என்ன செய்வோம், அல்ஹம்துலில்லாஹ் உலட்டும், அப்படிதான் நம்ம பிரார்த்தனை இருக்கும், அல்லாஹு தாலாவுடைய உதவி நாசமா போயிட்டு அப்படின்னு நினைப்போம். இஸ்லாத்துக்கு எதிரான அவன் யூத மதத்துக்கு எதிரான ஒரு மெகசின் கீழே உள்ளுரண்டா யூதன் நேர போவான், மெகசினை செய், ஏன் உளுத்துட்ற, நான் ஃபன் பண்றேன், என்ன செய்வேன், நான் உனக்கு ஃபன் பண்றேன், ஓகே, மெகசின் நடக்கும். அதுக்கப்புறம் யூதர்களுக்கு எதிராக எதுவும் வராது, என்ன வரும், பாராட்டு வரும், சார்பு வரும். மெகசின் அவன் நடத்த மாட்டான், அந்த சஞ்சிகையை யார் நடத்த மாட்டான், யூதன் நடத்த மாட்டான். ஆனால் சஞ்சிகை என்ன செய்யும், உலகம் ஃபுல்லாக யூதர்களுக்கு எதிராக இருந்த சஞ்சிகை யூதருக்கு சார்பாக என்ன செய்யும், வளர்ந்துட்டு போகும். இதுதான் யூதர்களுடைய அறங்கள் உள்ள அழகான திட்ட முறைகள். எதை எடுத்தால் இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய மெயின் சேனல்கள் எல்லாம் தோல்வியில் போய் விழப்போன சேனல்களை எல்லாம் பின்னணியில் யார் நிற்கிறது, எடுத்து பணத்தை கொடுத்து டெவலப் பண்ணி விடுறது யார், அவன் தான். இந்த மாதிரியான திட்டங்கள் போடுவதிலெல்லாம் அவன் மேலரங்குக்கு வந்தான். இன்றைக்கு 2.5 கோடி 3 கோடியாக இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தோடு ஒற்றுமை கைகோர்த்திருக்கிறது யாரு, கிறிஸ்தவர்கள். ஒற்றுமை கைகோக்கலாமா, தனது தாங்கள் உயர்ந்த கடவுளாக நினைக்கக்கூடிய, கடவுளின் மகனாக நினைக்கக்கூடியவரை விபச்சாரத்தின் பிள்ளை என்று சொல்லக்கூடியவர்கள் தான் யாரு, யூதர்கள். இறைவனின் தூதர் புனிதமாக பிறந்தவர் என்று சொல்லக்கூடியவர்கள் யார், முஸ்லிம்கள். ஆனா ஒற்றுமைக்கு தான் இல்லை, அல்லாஹு தஆலா சொல்றான், முஸ்லிம்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக நீங்கள் கிறிஸ்தவர்களை காணுவீர்கள், தூரமானவர்களாக யாரை, யூதர்களை காணுவீர்கள். ஆனா ஒற்றுமை யாருக்கு இருக்குது, யூதர்களுக்கும்
கிறிஸ்தவர்களுக்கு ஏன் அப்படி இணைந்து கொண்டார்கள்? உலக அரங்கில் உள்ள ஒரு மிகப்பெரிய யுத்தம், புரிஞ்சு கொள்ளணும் சகோதரர்களே. இதெல்லாம் சர்வசாதாரணம் அல்ல. இன்றைக்கு உலக அரங்கில் நடப்பது ஒரு நாடகம். கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியில் நடப்பது ஒரு மிகப்பெரிய நாடகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி நாடகமாடுவார்கள். ஒரு செய்திக்காக நான் சொல்கிறேன், ஒரு சின்ன சம்பவம் சொல்லுவார்கள். சைனாவில் நடந்தாக சொல்லுவார்கள், ரெண்டு மெகசின் ஒன்று கொண்டு அடிக்கடி பிரச்சனை. எப்போ பார்த்தாலும் மாறி மாறி தாறுமாறாக எழுதி கொள்வாங்க. இவன் எழுதினா அதுக்கு மாதிரி இருக்கணும், அவன் இல்லைண்டுவா இல்லைண்டா இவன் இருக்கணுவா. இப்படியே போ, மக்களுக்கு மத்தியில் சேல் லட்சக்கணக்கில் என்ன செய்யுது, அந்த ரெண்டு மெகசினும் போகுது. இவன் என்ன சொன்னா இவன் என்ன சொன்னாடு பாக்கு. இதை முடிவு கட்டணும் எடுத்துக்காண்டி ஒரு வழக்கு, வழக்குக்கு ரெண்டு ஆசிரியரையும் வர சொல்கிறாங்க. ஒரு ஆசிரியர் வந்துட்டார், மற்ற ஆசிரியர் வர லேட் ஆகிறாரு. எப்போ அவர் வருவார் என்று இவட்ட கேட்குறாங்க. அவர் எப்படி வருவார், அவர் வரவே மாட்டார்ன்றார். ஏன், ரெண்டு மெகசினுடைய ஆசிரியர் நான் தான்டா. விளங்கிட்டா, ரெண்டு மெகசினுடைய ஆசிரியர் நான் தான். ஆனால் உலகத்தை ஏமாற்றிட்டு இருந்திக்கிறோம். ஏன், ரெண்டு வியாபாரம் போகணுன்ற ஒரே வழி இதுக்கு மாத்தமா, அது இதுதான் மீடியா. அவன் நடத்தக்கூடிய சிந்தனை போக்கு, மீடியா அமைப்பு முறையெல்லாம் அவன் தான் இடத்த புரிஞ்சுக்கிறோம். இப்படியான திட்டங்களை வச்சுக்கிட்டு நவீன உலகத்தை போய் கண்டிக்கிறான். இவர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா, நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன செய்தோம், ஏற்கனவே ரஹமத்து செய்திருந்தோம், அநியாயத்தில் இருந்தீங்க, ரஹமத்து செஞ்சு உங்களை உயர்த்தினோம். ஆனால் நீங்கள் மறுபடியும் என்ன செய்ய அடந்தேறினீர்கள், அநியாயம் செய்தீர்கள், உங்களை அழிச்சோம். மறுபடியும் என்ன செய்வோம், அசா ரப்புக்கும் ஐயர் ஹமக்கும். யூதர்களை பார்த்து சொல்கிறாங்களா, உங்களுக்கு அல்லாஹு தாலா மறுபடி இரக்கம் காட்டலாம். மறுபடி அவர்கள் தாழ்ந்திருந்த நேரத்தில் அல்லாஹ் இறக்கின வசனம் இது. அல்லாஹு தாலா மறுபடி உங்களுக்கு இரக்கம் காட்டலாம். உத்தும் உதுனா, மறுபடி நீங்க இறக்கம் காட்டணும் இல்லாமல் அழியானும் அநியாயம் செய்தீர்கள் என்றால் நாங்கள் பழைய நிலைமைக்கு என்ன செய்வோம், உங்களை கொண்டு போவோம் என்றான். இப்ப அல்லாஹு தாலா உங்களுக்கு இரக்கம் காட்டலாம் என்ற இடத்துல இருக்கிறான். யூதர்களுக்கு இரக்கம் காட்டலாம் என்ற இடத்துல இருக்கிறேன். ஏன், இரக்கம் காட்டியிருப்பது கண் கூடாக என்ன செய்து விளங்குது. ஒரு அரபு உலகத்தை சுற்றிய பிரதேசத்தில் ஒரு சின்ன ஒரு பகுதியில் தன் முழுமையான ஆட்சியை வைத்துக்கொண்டு அதை முழு உலகமும் பயப்படுற அளவில் இருந்து கண்டு சேஃப்டியை வர வச்சுக்கண்டு எல்லாத்தையும் தீர்மானிக்கிற லெவலில் அவனுடைய உணர்வுகள் என்ன செய்கிறது, போய்கொண்டிருக்கிறது, நிலைமை போய்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரஹமத்தை செஞ்சுக்கிறான். உலகத்தில் இன்றைக்கு எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, மெசேஜ் சர்வ் பண்ணுவதிலும் கலெக்ட் பண்ணுவதிலும் அவன் தான் இருக்கிறான். கூகுள் இன்றைக்கு நான் நடத்துகிறவன் யார், அதுடைய ஓனர் யார், அந்த கம்பெனியில் ஓனர் யார், எந்தவித சந்தேகம் இல்லாமல் யார், யூதன் தான். போட்டி யாரோட, யாகுவோட. பெரும்பாலும் நீங்கள் பாருங்க, உலகத்தில் வந்து அனாச்சாரங்கள் அட்டகாசங்கள் எல்லாம் உருவாக்கி விட்டவர்கள் யாராக இருப்பாங்க, இந்த புரோட்டோகால்ஸ்ன்னு சொல்லி உருவாக்கிற என்னது அந்த புரோட்டோகால்ஸ் வச்சுருப்பாங்க அவங்களுக்குள்ள, அவங்க தான். உலக அழகுராணி போட்டி எங்கேயா இஸ்ரேலில் நடந்த வரலாறு பார்த்துக்கிங்களா. ஆனால் உலகத்தில் அழகுராணி போட்டியை கட்டவிழ்த்து விட்டவன் யார், எதெல்லாம் அசிங்கமோ அநாகரிகமோ அதெல்லாம் யார் கட்டவிழ்த்து விட்டுருப்பான், அவன் தான். என்டர்டெயின்மெண்ட் என்ற பகுதியால் எல்லா விஷயங்களும் இந்த உலகத்தில் அரங்கேற்றி உலகத்தை அதுக்கேற்ற மாதிரி ரன் பண்ணி அதை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அன்புள்ள சகோதரர்களே, எல்லாம் செய்து இந்த புரோட்டோகால்ஸ் என்ற திட்டம் வைத்து அவன் செஞ்சுக்கிட்டு போகிறான். உலகத்தில் உள்ள போட்டிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, மெயினான இந்த உலகத்துடைய எந்த விஷயங்கள் முன்னுக்கு வந்தாலும் உடனே வாங்கிடுவான். யூடியூப் மெயினாக அதில் பங்களிப்பு, அந்த உருவாக்கத்துக்கு பங்களிப்பு செஞ்சவர் யார், ஜாவித் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு இளை முஸ்லீம் இளைஞன் விளங்கிட்டான். ஆனால் என்ன செஞ்சிட்டான், அவசரமாகவே என்ன செஞ்சிட்டான், அதை வாங்கி எதோட கோஆப்ரேட் பண்ணிக்கிட்டான், கூகுளோட கோஆப்ரேட் பண்ணிட்டான். அந்த அளவுக்கு என்ன விஷயங்கள் நடந்தாலும் கலிபோர்னியா யூதர்களுக்குரிய ஒரு மத்திய ஸ்தலமாக அமெரிக்காவில் என்ன செய்யலாம், நீங்கள் பார்க்கலாம். அங்கிருந்து தான் அனைத்து அனாச்சாரங்களும் வரும். ஓரின சேர்க்கைக்கான என்னது எல்லா விதமான முன்வைப்புகளும் அங்கிருந்து தான் வரும். என்ன முசீபத், கூகுள் அங்கே தான் இருக்குது. என்ன முசீபத்தாக இருந்த படம் ஒன்று வந்துச்சு புதுசா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக, அந்த மாதிரி விஷயம் எங்கிருந்து அரங்கேறியது, அங்கிருந்து தான். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், உலகத்தை ஒரு நவீனமயப்படுத்தி ஒரு திட்டத்தோடு ரன் பண்ணக்கூடிய ஒரு சிந்தனையோடு அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, இந்த நடக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ உலகம் யூத உலகத்தோட கோர்த்திருக்கக்கூடிய அந்த கைகோர்த்தல் ஒரு நாளும் ஒற்றுமையான கைகோர்த்தல் அல்ல. இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிரான ஒரு கைகோர்த்தல். இஸ்லாமிய சமுதாய அரங்கத்தில் 1400 வருடங்களுக்குள்ள 168 கோடியாக வளர்ந்துச்சு. 52 நாடுகளை கையில் வச்சுட்டு இருக்குது. 57 நாடுகளை கையில் வச்சுக்கிட்டு இருக்குது. உலகத்துடைய மெயின் இடமாக பெட்ரோலியத்தை அல்லாஹு தாலா நேரம் எங்கே கொண்டு வந்து வச்சான், இஸ்லாமிய சமுதாயத்தில் கொண்டு வந்து வச்சான். எதுவுமே என்ன செய்ய முடியலை, செய்ய முடியவில்லை. இது எங்கள்கிட்ட தான் வந்திருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வெள்ளை மாளிகை பேச்சாளர் சொன்னான்னு சொன்னானே என்ன, அதாவது அரப் அரபிய பூமியில் பெட்ரோலிய ஆக்கிய ரப்புடைய தவறை திருத்த வந்திருக்கிறோம். பெட்ரோல் எங்கே வச்சுக்கணுமா, எங்களை பூமியில் வச்சிருக்கோம். நம்ம தான் உலகத்தில் லீட் பண்ணுறவங்க. அல்ல எங்கே வச்சுக்கிறான், ஆளப்படுகின்ற அவன் நினைக்கக்கூடிய பூமியில் என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். பொருளாதாரத்தை இன்றைக்கு அதுதான் என்ன செய்து தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பின்னணியை நீங்கள் விளங்கிக் கொண்ட அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனை நீங்கள் ஓதுவீர்கள் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா ஒரு இடத்துல சொல்கிறான்,
மறுமை நாளுடைய வாக்கு வருகின்ற நேரத்தில் உங்களை நாங்கள் கூட்டமாக கொண்டு வந்து சேர்ப்போம். இதற்கு சில அறிஞர்கள் சொல்லக்கூடிய தஃப்சீர் என்னவென்று சொன்னால், ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்ப்போம். யூதர்கள் இன்றைக்கு சதரண்டுதான் இருக்கிறாங்க. இப்ப எங்க சேர்த்து கண்டிக்கிறான்? பலஸ்தீன்ல. விளங்கிட்டா? ஒரு இடத்துல கொண்டு வந்து என்ன செய்வோம்? சேர்ப்போம். உங்களுக்கு தெரியும், ஐன்ஸ்டைன் உலகத்துடைய இன்றைய லீடிங்ல உள்ள விஞ்ஞானிகள்ல ஒருவர், ஒரு யூதன். அவன் கடுமையாக எதிர்த்தது பலஸ்தீனில் யூதர்கள் ஒன்று சேருவதை. அங்கே போக வேண்டாம் என்றான். அதை யூதர்கள் மக்களுக்கு இல்லை ஒரு ஆபத்து என்று என்ன செஞ்சான்? சொன்னான். இன்றைக்கு அங்கே விஜயம் செய்யக்கூடிய கூடுதலான யூதர்கள் எங்கேருந்து விஜயம் செய்கிறாங்க? ஈரானில் இருந்து, அஸ்பஹான மாநிலத்திலிருந்து கூடுதலாக என்ன செய்கிறாங்க? விஜயம் செய்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஜ்ஜாலுக்கு பின்னால் வரக்கூடிய யூதர்கள் அஸ்பஹான்லேருந்து என்ன செய்வாங்க? வருவார்கள். 70,000 யூதர்கள் என்ன செய்வார்கள்? வருவார்கள் என்று சொல்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் நான் ஏன் சொல்லுகிறேன்டா, நவீன காலத்தில் நடக்கக்கூடிய இந்த போட்டி பிரச்சனை சர்ச்சைகள் எல்லாம் ஒரு மத ஆன்மீக பின்னணியிலிருந்து உருவாகிய ஒரு பிரச்சனை என்பதை நம்ம சுருக்கமாக என்ன செஞ்சிருப்போம், இப்போ விளங்கியிருப்போம். நீங்கள் யூத கிறிஸ்தவர்கள் சம்பந்தமான எந்த குர்ஆன் வசனம் வந்தாலும் இந்த பின்னணியோடு ஓதுங்க. ஓதுகிற நேரத்தில் அதில் உள்ள வசனங்கள் எல்லாம் நேராக பேசுகிற மாதிரி உங்களுக்கு என்ன செய்யும்? விளங்கும். அவர்களுக்கு எங்களுக்கு இடையில் உள்ள அந்த ஒற்றுமையும் வேற்றுமையும் இயல்பாக என்ன செய்யும்? விளங்கும். மார்க்க பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் அவர்களுக்கு நீங்கள் பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் இந்த பின்னணி நீங்கள் விளங்கி வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக என்ன செய்யலாம்? அவங்களுக்குள்ள சில உண்மைகளை விளங்கப்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். ஆனால் அவங்க பின்னணியை விளங்கி வச்சுக்கிறாங்க. அதனால் ஈசா அலை இஸ்லாம் பேசுகிறார்கள் தான் துண்டு பிரசுரம் முஸ்லீம் சமுதாயத்தில் விநியோகிப்பார்கள். யார் பேசுகிறார்? ஈசா அலை இஸ்லாம் பேசுகிறார் அப்படி என்று முஸ்லீம் சமுதாயத்தில் துண்டு பிரசுரம் விநியோகிப்பார்கள். இறைவனையும் சொர்க்கத்தையும் நீங்கள் நம்புகிறீர்களா? துண்டு பிரசுரம் விநியோகிப்பார்கள். ஏன் இந்த இந்த வசனத்தை நம்ம தான் பேசுவோம்னு நம்ம நினச்சிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவனுக்கு தெரியும் நம்மளும் இதை என்ன செய்கிறோம், பேசுகிறோம் என்பது. இதை சரியாக புரிந்து கொண்டிருக்கின்றால் குர்ஆன் அவர்களை பேசுவது போல குர்ஆன் பல இடங்கள் என்ன செய்யும்? வேதக்காரர்களும் முஸ்ரிக்கீன்களும் என்று சொல்லும். வேதக்காரர்களும் இணை வைப்பாளர்கள் என்று சொல்லும். ஆனால் வேதக்காரர்கள் இணை வைப்பாளர்கள் தான், ஆனால் வேதக்காரர்கள் அடிப்படையில் இணை வைப்பாளர்கள் அல்ல. அதனால் குர்ஆன் என்ன செய்யும்? அல்லாஹ் லம் யகுன் அல்லதீன கஃபரு மின் அஹலில் கிதாபி வல் முஸ்ரிக்கீன். விளங்கிட்டா? அஹலுல் கிதாபும் முஸ்ரிக்கீன் பிரித்து பேசுகிற இடங்கள் என்ன செய்வீர்கள்? நிறைய நீங்கள் பார்ப்பீர்கள். யாருடைய சாப்பாடு எங்களுக்கு சாப்பிடலாம்? வேதக்காரர்களுடைய சாப்பாடு சாப்பிடலாம். யாருடைய பெண்களை திருமணம் செய்யலாம்? வேதக்காரருடைய பெண்களை உங்களுக்கு திருமணம் செய்யலாம். ஏன் அப்படியெல்லாம் கொண்டு வந்துடலாம்? அந்த உறவு என்ன செய்கிறது? இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இதை நம்ம சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த தலைப்பு என்ன செய்தேன், உங்களுக்கு மத்தியில் தேர்ந்தெடுத்தேன். இதை பின்னணியாக வைத்து நம்ம முடிந்த கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு இந்த உண்மையை எடுத்து சொல்லக்கூடிய மனப்பாங்கு ஒன்றுமில்லை. நீங்கள் வந்து மூசாவை எப்படி நபி என்று சொல்கிறீங்க, அந்த அத்தனை ரசூலங்களும் பொருந்தும். விளங்கிட்டா? அந்த மெத்தடில் நீங்கள் சில பிரச்சாரங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் எப்படி தௌராத்த வேதமன்றீங்க, அந்த அத்தனை குர்ஆனுக்கு பொருந்தும். இன்னும் சொல்லப்போனால் அதை வேல் அதை விட மேலே என்ன செய்யும், பொருந்தும் என்கின்ற சில சில விஷயங்களை விளங்கப்படுத்தினாலேயே அழகான முறையில் அவர்களுக்கு செய்தியை சொல்லலாம். அல்லாஹு ரபுல் ஆலமீன் விளங்கியதை வைத்து அமல்படுத்தக்கூடிய மக்களாக என்னையும் உங்களை மாக்கியல் புரிவானாக. ஹதமா இந்தி வல் அல்மு இந்தல்லா வ அகூலு கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும். இது சம்பந்தமான ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு விரிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பலஸ்தீன பிரச்சனையின் பின்னணி என்ன என்று சொல்லி ஒரு இரண்டு பாகங்கள் உள்ள ஒரு சிடி நம்ம இணையதளத்தில் இருக்குது. முடிஞ்சால் என்ன செஞ்சுக்கங்க பார்த்துங்க. அசர் மொழி நாளைக்கு இன்ஷா அல்லாஹ், அதாவது ஜாமியனூர் பள்ளி வாயிலில் தர்ஜுமா குத்துபா தர்ஜுமா வளமையாக நடப்பதை போல் நாளைக்கு மறிக்குது இன்ஷா அல்லாஹ். அங்கே ஜும்மாவில் அனைவரும் என்ன செய்யுங்க, கலந்துவோங்க. அகைதா தக வளமையாக நடக்கக்கூடிய திங்கக்கிழமை அகைதா வகுப்பு சாமி துக்கர் ராக்கா சாமி துக்கர் அந்த பள்ளி அந்த ஹோலில் 8 மணிக்கு என்ன செய்யும், இரவு 8 மணிக்கு நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.